I request the President, Ms. J. Anandhavalli, to deliver the welcome address. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பெண் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் சிவில் ஜட்ஜஸ் எக்ஸாம் எழுதுவதற்காக கோச்சிங் கிளாஸ் நடத்த முற்பட்டுள்ளோம் என்ற எண்ணத்தை தெரிவித்த உடனே எல்லாருடைய வக்கீல்களுடைய ரெக்வஸ்ட் என்னன்னா, ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் வந்து தான் பேசணும் மேடம். ஏன்னா அவர் எவிடன்ஸ் ஆக்ட் எங்களோட லெக்சர் சீரீஸில் நடத்தினார். ஸோ எல்லாரும் மேடம் கண்டிப்பாக நீங்கள் அவரை கூப்பிடுங்க. வி வாண்ட் டு லேர்ன். அவர் மூலமாக எங்களுக்கு சொன்னீங்கன்னா எங்களுக்கு எவிடன்ஸ் ஆக்ட் இன்னும் அப்படியே மனசில் பதிஞ்சிருக்கு அன்றைக்கி கேட்டது. ஸோ அதே மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அட் த ரெக்வஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் த பார், நாங்களும் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷை போய் பார்த்தோம். இமீடியட்டாக அவரை, அதாவது காத்தால ஒரு 9:30 சப்ஜெக்ட் கரெக்ஷன், நாங்கள் எப்போ பார்த்துட்டு இருந்தாலும் ஒன்று படிச்சுட்டு இருக்காரு, எழுதிட்டு இருக்காரு. நாங்கள் எப்போ எந்த டைம் போனாலும், காத்தால போனாலும் சரி, மத்தியானம் போனாலும் சரி, இஸ் ஆல்வேஸ் பிஸி. பட் லெனட் ஜட்ஜ் அஸ் அக்செப்டட் கிளாஸ் அப்படின்னு சொன்னோடனே டெஃபினட்டாக ஐ வில் கம் அண்ட் டூ இட் அப்படின்னு சொன்னார். அவருடைய பிஸி ஷெட்யூல் அண்ட் ஹீ வோன்ட் வேஸ்ட் ஈவன் அ 1 minute இன் அ டே. ஸோ அந்த ஒரு பிஸி ஷெட்யூலில் ஜட்ஜ் அக்செப்ட் பண்ணி நம்மளுடைய ப்ரோக்ராமுக்கு வந்திருக்காரு. I welcome Honorable Mr. Justice Anand Venkatesh. The program a purtha varaikkum, most of the attendees here, they are all persons who have applied for the civil judge exam. And I congratulate in advance to all my members and the all the advocates that they should do well in the civil judge examination, both prelim and main. So far as W.A.A is concerned, we have decided to organize the program in such a way, Monday to Wednesday the classes are, and this being the first class, we felt kuttupattalum mudravarlala kuttupadanum. Cornelia Sorabji lecture series ku judge dhaan first vandu lecture kuduthaar. So adhe maadhiri in the coaching classes ku avar vandu inaugurate pannanum nenachom, adanal dhaan judge kooptirukom. கண்டிப்பாக இந்த செஷன் வந்து இட் வில் பி டெஃபினெட்லி கோயிங் டு பி யூஸ்ஃபுல் அண்ட் ஆல் த செஷன்ஸ் மண்டே ஈவினிங் 5 to 6 வந்து வி ஆர் கோயிங் டு ஹாவ் அ லா ஆஃப் எக்ஸிக்யூஷன் பை மிஸ்டர் மீனாட்சி சுந்தரம், டியூஸ்டே லா ஆஃப் ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் பை மிஸ்டர் லக்ஷ்மி சங்கர், வெனஸ்டே லா ஆஃப் கான்ட்ராக்ட் பை மிஸ்டர் ஆனந்த் சந்திரசேகர். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஹவ் பிளான்ட் எவ்ரி வீக். தென் ஆஃப்டர் தீபாவளி ஆல்சோ தி கிளாஸஸ் கண்டினியூ. So I request all the members who are attending today to continue the classes for every week till the, that is 23-11 is the date of examination. A week before that we will be compiling everything. So I hope all the members definitely will be get benefited. I welcome you all the members, and if it's not confined to Madurai bench advocates also, those who are all, you know that they will be get benefited by the class. Please ask them to attend this class also. Thank you. Now I request our President Ms. J. Anandhavalli to honor our Hon'ble Justice N. Anand Venkatesh by delivering a book. Now may I request the Hon'ble Justice Anand Venkatesh to deliver the class. உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். WLA இல்லை என்னை கூப்பிட்டு லெக்சர் பண்ண வச்சதுக்கு என்னுடைய தேங்க்ஸ். இதுதான் ஒரே ஆப்பர்ச்சுனிட்டி நான் நின்று பேசுகிறதுக்கு, ஆர்எல்ஸ் கண்டினியூஸாக நாள் பூரா உட்காந்து உட்காந்து எப்படா நிற்கணும்னு ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு பார்த்து அதுக்கே இதை ஒத்துக்கிட்டேன், கொஞ்ச நேரம் நிற்போம் அப்படின்னு சொல்லி. ஸோ வெல்கம் டு ஆல் தி ஃபியூச்சர் ஜட்ஜஸ். இதை ஒரு கிளாஸ் மாதிரி நீங்கள் மனசில் எடுத்துக்க வேணாம். திஸ் இஸ் ஒன்லி அன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஐடியாஸ் தான். இதில் நான் இங்கே நின்று மைக்கில் பேசுகிறதுனால நான் வாத்தியார் ஆகிட மாட்டேன், நீங்கள் உட்காந்து கேட்குறதுனால நீங்கள் ஒன்றும் ஸ்டூடெண்ட் ஆகிட மாட்டீங்க. எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் இஸ் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் லா. ஸோ ஆள் ஆளுக்கு பேசினா புரியாது, அதனால் யாராவது ஒருத்தர் பேசணுன்றதுனால என்ன பேச வச்சுருக்காங்க இங்கே, அவ்வளோதான். இந்த ஒரு வாக்கியம் ஒன்று உண்டு, சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம்னு ஒன்று வரும் அதில்,
அது இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம்னா சித்திரமும் கைப்பழக்கம் வரைய வரைய தான் அந்த பர்ஃபெக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒன்ஸ் யூ லூஸ் டச் உங்களால் திரும்பி சரியாக வரைய முடியாது. தமிழை பேச பேச தான் தமிழ் பேச முடியும், இல்லை தமிழ் தான் பேச முடியும், தமிழ் பேசலாம். அதே மாதிரி கல்வியை பொறுத்த வரைக்கும் அதை வந்து டெய்லி அபியாசம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்மளை ஃபைன் டியூன் பண்ணிக்கிட்டே இருந்ததுன்னா தான் அது நிற்கும் நம்மக்கிட்ட. ரொம்ப சில பேருக்கு வந்து அபரீதமாக அவங்களுக்கு நேச்சுரலாகவே அந்த ஒரு எபிலிட்டி இருக்குது. எதையாவது ஒன்று அப்படி பார்த்து படித்தாங்கன்னாக்கா வாழ்க்கை பூரா ஞாபகம் வச்சுக்கிறாங்க. நான் அந்த கேட்டகரி இல்லை. அதனால் நான் எனக்கு திரும்பி திரும்பி படிக்கணும், ப்ரிப்பேர் பண்ணணும். ஐ பிலாங் டு தட் கேட்டகரி. ஏதோ வாழ்க்கையில் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னா அதுதான் என்னை ஹெல்ப் பண்ணியிருக்கு. எப்போ பார்த்தாலும் இருக்கிறத எடுத்து படித்து நம்மளை நாமளே ஃபைன் டியூன் பண்ணிக்கிட்டு அப்டேட் பண்ணிக்கிட்டு அந்த ஒரு காதலை வளர்த்துக்கிட்டு, அது ரொம்ப முக்கியம். இந்த இன்ஸ்டிடியூஷன் மேலே நீங்கள் காதலை வளர்க்கலை அப்படின்னு சொன்னால், இதை நீங்கள் ஒரு வேலை மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, திஸ் இஸ் நாட் யுவர் ப்ரொஃபஷன், திஸ் இஸ் நாட் யுவர் ப்ரொஃபஷன். ஜட்ஜ் ஆகும்போதே அப்படி தான் யோசித்து ஜட்ஜ் ஆனேன் நான். ஐ ஹேட் அ வெரி குட் ப்ராக்டிஸ் ஆன் ஆல் சைட்ஸ், பட் ஐ டிசைடட் தட் இட் இஸ் ஐ எம் பீங் கால்ட். ஸோ அதனால் வந்து நாட் எவ்ரி ஒன் இஸ் கால்ட் டு பிகம் அ ஜட்ஜ். தேர்ஃபோர் தெர் இஸ் சம்திங் விச் இஸ் ஆஸ்கிங் மீ டு டூ மை ஜாப். ஆஃப்டர் பிகமிங் அ ஜட்ஜ், நீங்கள் ஜட்ஜினுடைய ரூமுக்குள்ளே வந்து ஒரு 20 ஒரு 2 ஹவர்ஸ் இருந்து பார்த்தா தெரியும் அது என்ன அதுன்னு சொல்லி. வெளியிலேருந்து பார்க்குறதுக்கெல்லாம் நல்லா தான், ஊசு ஊசு இந்த கும்பிடுறதுலாம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, பட் இட்ஸ் எ ரியல் டஃப் ஜாப் இஃப் யூ லுக் அட் இட் ஆஸ் எ ஒர்க். வேலையாக பார்த்தா டஃப், வேலையாக பார்த்தா இரிட்டேஷன் வந்துடும். ஏன்னா நம்ம இப்படி இப்படி நிமிந்து பார்க்கும்போது 20 பண்டில் 30 பண்டில் 40 பண்டில் வந்துக்கிட்டே இருக்கும். அது ப்ளஸ் எந்த ஜட்ஜ் நிறையா வேலை செய்கிறாங்களோ அவங்க கழுத மாதிரி பொதி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது அது எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். ஜட்ஜாக இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, யார் நிறையா சுமக்கிறதுக்கு தயாராக இருக்காங்களோ அவன் மேலே மூட்டையை ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க. பட் தென் ஐ எம் ஹாப்பிலி டூயிங் திஸ், அதில் ஒன்றும் ஐ ஹாவ் நோ ரிக்ரெட்ஸ் அட் ஆல். ஸோ ப்ளீடிங்ஸை எதுக்கு நான் முக்கியமாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால், இந்த ப்ளீடிங்ஸ் அப்படின்ற அந்த ஹோல் ஆர்ட் அழிஞ்சிக்கிட்டே வருது. இட் இஸ் டையிங். ப்ளீடிங்ஸ்ன்ற ஆர்ட்டை அழியறதுக்கு ரெண்டு காரணம் நான் சொல்லுவேன். முதல் காரணம், சீனியர் ஜூனியர் அப்படின்ற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பு வைடன் ஆகிட்டே போகுது. சீனியர் ஜூனியர்ன்ற ரிலேஷன்ஷிப் இந்த ப்ரொஃபஷனில் ரொம்ப முக்கியம். ஏன் முக்கியம்னா, எவ்வளவு தான் நம்ம லா காலேஜில் படிச்சிருந்தாலும் கோர்ட்டுக்குள்ளே வந்து நம்மளை நிற்க வைக்கும்பொழுது ஒன்றுமே புரியாது. ப்ரொசீடிங்ஸ் ஒன்றுமே புரியாது. என்ன பேசுகிறாங்க, என்ன ஜட்ஜ் ஏதோ சொல்கிறாரு, இவர் ஏதோ சொல்கிறாரு, பெஞ்ச் கிளர்க் ஏதோ எடுத்து கொடுக்குறாரு, சினிமாவில் இருக்கிற மாதிரி இருக்கும்னு நினச்சோமே, இங்கே வேறு மாதிரி ஏதோ நடந்துகிட்ருக்கு. கன்ஃபியூஷன், ஒன்றுமே புரியாது. ஸோ தேர்ஃபோர் யூ வில் பி லெஃப்ட் இன் சி, ஒன்றுமே புரியாமல் நிற்போம். அங்கே நம்மளை கையை பிடிச்சிக்கிட்டு வழிகாட்டிக்கிட்டு போகிறவர் தான் அந்த சீனியர். எந்த புஸ்தகத்தில் படித்தாலும் சீனியர்னுடைய ஹெல்ப் இல்லாமல் நம்மளால் பெரிய லெவலில் மேலே வர முடியாதுன்றது என்னுடைய ரொம்ப பர்சனல் ஒப்பீனியன் இது. ஏன்னா கோர்ட் கிராஃப்ட், எப்படி கோர்ட்டில் ப்ரெசன்ட் பண்ணணும், எப்படி ஜட்ஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரே விஷயத்தை ப்ரெசன்ட் பண்ணணும், எந்தெந்த விஷயத்தை பேசணும், எதெல்லாம் பேசக்கூடாது, எப்போ நிறுத்தணும், எப்போ பேசணும், இது எதுவுமே புஸ்தகத்தில் படித்து தெரிஞ்சுக்க முடியாது. இது நம்ம சீனியர் கூடயே இருந்தவரை கவனிச்சுக்கிட்டே இருந்தால் தான். சீனியர்னு நான் சொல்லும்பொழுது நம்மளுடைய சீனியர், அதை தவிர சீனியர் அட்வொகேட்ஸ் ஹூ ஆர் ஆல் அப்பியரிங் இன் கோர்ட், அவங்க என்ன பண்ணுறாங்க கோர்ட்டில், எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ என்ன ஆகும்னா, இந்த சீனியர் ஜூனியர் ரிலேஷன்ஷிப் இருக்கும்பொழுது ப்ளீடிங்ஸை வந்து ஜென்ரலாக அவங்க டிக்டேட் பண்ணுவாங்க, நம்ம கையில் எழுதுவோம். பழைய அட்வொகேட்ஸ் எல்லாருக்கும் இது தெரியும். அப்படி தான் ப்ராக்டிஸே, கையில் 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 எழுதுவோம். பேப்பர் பேப்பர் பேப்பராக போயிட்டே இருக்கும். இன்றைக்கி கூட எனக்கு ஸ்டெனோ இல்லாட்டனாக்கா பேப்பரில் எடுத்து ஜட்மெண்ட் எழுதிடுவேன், அப்புறம் டைப் அடி கொடுத்துருவேன். அந்த அளவுக்கு நான் எழுதியிருக்கேன். எழுதி 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 எழுதுறதே தான். ஐ எம் ஷுவர் ஆனந்தவல்லி இஸ் ஆல்சோ லைக் தட். இந்த இது என்ன ஆகும்னாக்கா, நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை பேசும்பொழுது எவ்வளவு அட்டென்ஷன் இருக்கோ அதை விட 10 மடங்கு அட்டென்ஷன் நீங்கள் எழுதும்பொழுது இருக்கும். உங்களுடைய பெஸ்ட் ஆஃப் திங்ஸ், பெஸ்ட் ஆஃப் அவுட்புட் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேசுகிறத விட எழுதும்பொழுது தான் நிறைய வரும். அந்த போயமாக இருக்கட்டும், இல்லை ஆர்ட்டாக இருக்கட்டும், எதுவுமே எடுத்து ப்ரெசன்ட் பண்ணும்பொழுது தான் யூ கெட் சிங்க்டு வித் இட். ஸோ ப்ளீடிங் அப்படி தான் இருந்தது. அதனால் அந்த ப்ளீடிங்கை வந்து எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணணும், ஒரு ப்ளீடிங்கில் என்ன எழுதணும், என்ன எழுதக்கூடாது,
இது எல்லாமே எவ்வளவுதான் ப்ரொவிஷனில் கொடுத்துருந்தாலும்னாலே கூட எழுதினா தான் வரும். மேக்ஸ் நீங்கள் எவ்வளவு தான் இப்படியே தூரத்துலேருந்து எட்டி எட்டி பார்த்தாலும் கணக்கை போட்டால் தான் உங்களால் வந்து போட முடியும். அதனால தான் நான் வந்து கணக்கு பக்கமே போகல. ஐ ஹேட் அன் அலர்ஜி பிகாஸ் ஆஃப் திஸ் ஐ தாட் ஐ நோ, பட் அது போடும்போது தப்பு தப்பாகிடும், அது ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ அதனால் அதே மாதிரி தான் இந்த இந்த ஸ்கில் ஆஃப் டிராஃப்டிங் அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட் ரீசன் இஸ் தட் சீனியர் ஜூனியர் அப்படின்ற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ சீ இட் டு பி கம்மிங் டவுன், டையிங். ப்ளீஸ் ட்ரை டு ரிவைவ் இட். அது தெர் இஸ் நோ எஸ்கேப் ரூட் ஃபார் தட். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரிலாம் இருக்கும். கோர்ட்டில் போய் பார்க்கும்பொழுது ஜட்ஜை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்றதை வந்து எந்த புத்தகத்துலேருந்து படிப்பீங்க? அப்ரோச்னா சேம்பருக்கு வந்து பேசுறது இல்லை. அப்ரோச்னா டைப் ஆஃப் ஜட்ஜ், வாட் இஸ் தட் ஹீ வில் என்டர்டெயின், வாட் இஸ் தட் ஹீ வில் ஆஸ்க், எந்த பாயிண்ட்டை சொன்னால் அவர்கிட்ட போய் ரீச் ஆகும், இதெல்லாம் தான் ஆர்ட். அதே மாதிரி என்ன எழுதணும், ஒரு அஃபிடவிட்டில் என்ன எழுதணும், ஒரு பெட்டிஷனில் என்ன எழுதணும், ஒரு பிளெயின்ட்ல என்ன எழுதணும், இதை வந்து ஒரு சீனியர் ஜூனியர் ரிலேஷன்ஷிப் இருந்தால் தான் எடுத்துகிட்டு வர முடியும். செகண்ட், கட் பேஸ்ட் காப்பி பேஸ்ட், திஸ் இஸ் கில்லிங் ப்ளீடிங்ஸ். கட் பேஸ்ட் காப்பி பேஸ்ட், இதுலேருந்து இது வரைக்கும் எடுத்து ஒட்டு, அதுலேருந்து எடுத்து ஒட்டு, எடுத்து எடுத்து ஒட்டி ஒட்டி ஒட்டி, கட் சம்மந்தா சம்மந்தம் இல்லாமல் கால் இருக்கிற இடத்துல தலை இருக்கும், தலை இருக்கிற இடத்துல கை இருக்கும். திஸ் இஸ் ஹேப்பனிங். ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ ப்ளீடிங்ஸ் அப்படின்னு எழுதுறதுக்கு ஏதோ ஒரு பிளெயிண்டில் இருக்கிறது அதுலேருந்து இதை போடு, இதுலேருந்து அதை போடு, இதுலேருந்து போடு, அதுக்கப்புறமா ஏதோ ஒன்று எடுத்து ப்ளீடிங்ஸ் முடிஞ்சு போச்சு. அண்ட் எவ்ரி திங் இஸ் பீங் டன் ஆன் அ டைப்ரைட்டர், மீனிங் கம்ப்யூட்டர் ஆர் அ பேட் ஆர் வாட் எவர். நீங்கள் எந்த மீடியமில் பண்ணுறீங்கன்றது முக்கியம் இல்லை. இப்போ இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் எனக்கு வந்து நான் கையில் பேட்லாம் வச்சுருக்கிறதுனால நான் பெரிய டெக்னோக்ராட்லாம் ஒன்றும் கிடையாது. ஐ ஹாவ் மை ஓன் லிமிடேஷன்ஸ் ஆன் மை பேட். அதை மீறி இந்த நாள் வரைக்கும் என்னால் வந்து ஜேர்னலை புஸ்தகத்தில் தான் படிக்க முடியும். எதையாவது ஒன்று எழுதணும் அப்படின்னு சொன்னால் என்னால் எழுத தான் முடியும், டைப் பண்ண முடியும். எனக்கு டைப்பிங்லாம் தெரியும், நான் லோயர்லாம் பாஸ் பண்ணியிருக்கேன், பட் முடியாது. தேர் இஸ் அ சார்ட் ஆஃப் பிரெயின் கனெக்ஷன் விச் ப்ரிவென்ட்ஸ் மீ ஃப்ரம் டூயிங் இட். பட் இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் யூ ஆர் யூஸ் டு, நீங்கள் இதுக்கு பழக்கப்படுத்திக்கிட்டீங்க. ஸோ தேர்ஃபோர் நீங்கள் என்ன மீடியம் யூஸ் பண்ணுறீங்கன்றது முக்கியம் இல்லை. யூ மஸ்ட் அப்ளை யுவர் மைண்ட் ஃபார் எவ்ரி திங். பிஃபோர் தி சோ அண்ட் சோ கோர்ட் அட் மதுரை, ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன், ஓஎஸ் நம்பர் சோ அண்ட் சோ ஆஃப் 2019. இப்போ யாராவது என்னை பிளைண்ட் டிக்டேட் பண்ண சொன்னால் எனக்கு இப்படி தான் டிக்டேட் பண்ண தெரியும். என்னால் வேறு எப்படியுமே அதை போட்டுக்கோ, பெட்டிஷன் எடுத்து போட்டுக்கோ, ரெஸ்பாண்ட் அது மாதிரி பண்ண முடியாது என்னால், இட் இஸ் இம்பாசிபிள். இந்த நாள் வரைக்கும் ஒரே ஒன்று நம்ம காஸ்டைட்லையும் டிக்டேட் பண்ணால் ஸ்டெனோஸ் என்னை பார்த்து சிரிப்பாங்கன்றதுலாம் நான் பண்ணுறது இல்லை. அதை That is why if you look at me, starting word la ending word varaikum ennudaiya words da irukum order la, vera eduvume ottradhu pandradala onnume irukadhu, adhula irundhu paathu pottukonga andha palakkame kada. Idhu edhila irundhu vandhadhu appdin sonna indha pleadings ezhudhi ezhudhi vandha oru palakkam dhaan. Adhanaala idha neenga manasula vechikkanum, indha pleadings ah vandhu neenga specialize pannanum or fine tune pannanumna veithathu oru kalvi manapalakkam. அதை அதை மனசில் வச்சுக்கோங்க எப்போவுமே. அது இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் பார்க்குறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும், பட் ஒரு மணி சூட்டு கூட உங்களால் எழுத முடியாது. டிக்ளரேஷன் சூட்லாம் விட்டுடுங்க, மணி சூட் ரெக்கவரி ஆஃப் மணி பேஸ்டான ப்ராமிசரி நோட் உங்களால் எழுத முடியாது. எழுதி பழக்கினா தான் வரும். எப்படி அந்த ஃபார்மேட்டிங் இருக்கணும், எப்படி எப்படி அந்த ஃப்ளோ இருக்கணுன்றது, ஒரு ஜட்ஜாக ஆன பிறகு நீங்கள் ஒரு ஆர்டரை டிக்டேட் பண்ணும்பொழுது அந்த ஃபார்மேட் உங்கள் மனசில் பதிஞ்சால் தான் உங்களால் டிக்டேட் பண்ண முடியும். இல்லட்டா இஷ்டத்துக்கு இங்கேருந்து ஒன்று அங்கேருந்து ஒன்றுனு டிக்டேட் பண்ணி இருக்கிறவங்க எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணிடலாம். அதனால் இப்போலேருந்தே நீங்கள் அந்த பழக்கத்தை ஏற்படுத்தணுன்றதுனால தான் நான் ஃபஸ்ட்டு கிளாஸ் இவங்க கூப்பிட்ட பொழுது ப்ளீடிங்ஸ் வச்சுக்கலான்னு சொன்னேன். நான் இன்ஸ்டன்டேனியஸாக சொன்னேன், அதை ஐ செட் ப்ளீடிங்ஸ் வச்சுப்போம் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா ஃபவுண்டேஷனே இல்லாமல் நம்ம எவ்வளோ பெரிய பில்டிங் கட்டினாலும் பில்டிங் கீழே விழுந்துடும், அந்த வடிவேலு ஜோக் மாதிரி. ஸோ அதனால் ப்ளீடிங்ஸில் இஃப் யூ ஆர் நாட் ஸ்ட்ராங் யூ கேன் டூ நத்திங் அபவுட். அப்படி ஃப்ளவரியாக பேசலாம், என்ன தான் பேசினாலும் கட்சியில் வந்து நீங்கள் ஃபவுண்டேஷன் எவ்வளோ நிறுத்திருக்கீங்கன்றது முக்கியம் ஒன்று. அடுத்தது இது ரெண்டுத்தை தவிர இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சிவில் லா இல்லை ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களால் எந்த பிரான்ச் ஆஃப் லாலையும் அடாப்ட் பண்ணிக்கலாம், எந்த பிரான்ச் ஆஃப் லா வேணும் அடாப்ட் பண்ணலாம்.
I'll take another 1 hour. Any branch of line, and I order 6 na thungiduvinga. So I thought I should prepare you for this. So if you start practicing on the civil law, you can adapt any law. For instance, I have been sitting in the criminal side for more than a year now. There are many judges who think that I am a specialist in criminal law. No, I am a civil lawyer basically. Na civil law side la dhan practice panna. At a later point of time I switched to a first generation lawyer. Enna case varudho adha na pannanum, nama choose la panna mudiyadhu illa, nama enna case varudho adha eduthu argue panni aganum. Adanal it happened that way. Yen appadina yen yenna matha ella field liyum writ petitions eduthukonga or criminal law eduthukonga. அங்கே அவங்க போலீஸினுடைய இன்வெஸ்டிகேஷனையோ இல்லை ஒரு அத்தாரிட்டி பாஸ் பண்ணின ஆர்டரையோ எங்கே ஓட்ட இருக்குன்றது தான் இம்பார்ட்டண்ட். அதில் வேர் தே வென்ட் ராங்ன்றது தான் இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு ஃபவுண்டேஷன் பில்டப் பண்ணுற வேண்டிய வேலையே இல்லை. ஃபவுண்டேஷனை இந்த கிரிமினல் கேஸ் இஸ் டன் பை த போலீஸ், இன் அதர் கேசஸ் இட் இஸ் டன் பை தி கன்சர்ன்ட் அத்தாரிட்டிஸ். அண்ட் அந்த ஃபவுண்டேஷனில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு டெவலப் தான் நீங்கள் பண்ணுவீங்க. ஆனால் சிவிலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன்றுமே தெரியாத ஒரு கிராமத்தால் நம்ம நேரம் வந்து உட்காந்தோன்னே அவன்கிட்டேருந்து எல்லா விவரத்தையும் வாங்கி ஒரு பிளெயின் டிராஃப்ட் பண்ணுறதுனுடைய திருப்தி வேறு எதுக்குமே வராது. ஒரு கிராமத்தாளால் வந்து கோஜென்ட்டாலாம் சொல்ல முடியாது, இப்படி எடுத்து சொல்லுவான், அப்படி எடுத்து கடைசி இதை ஃபஸ்ட்டு சொல்லுவான், நடுவில் சொல்லுவான், இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான். ஸோ ஃபவுண்டேஷன் எங்கே வருது? ஃபஸ்ட்டு யூ ஹியர் வாட் தி கிளையண்ட் இஸ் டெல்லிங் யூ. ஃபஸ்ட்டு கிளையண்ட் உங்கள்கிட்ட சொல்கிறான், ஐயா எனக்கு தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவான். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவன்கிட்டேருந்து வாங்கணும், இது என்ன எங்கே போச்சு, இதுக்கான டாக்குமெண்ட் எங்கே வச்சுருக்க, அந்த டாக்குமெண்ட்டினுடைய முக்கியத்துவமே தெரியாமல் ஆறாம் அடித்து படுக்கைக்கு கீழே வச்சுருப்பான். அது பார்த்தா ஒரிஜினல் டைட்டில் டீட் ஆஃப் தி இயர் 1920 இருக்கும். அதனால் அதெல்லாம் வாங்கி ஒரு பிளெயின்ட்டை பூரா எழுதி அதில் காஸ் ஆஃப் ஆக்ஷன், ரிலீஃப், தேவையான ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையும் கொலேட் பண்ணி ஃபைல் பண்ணி அது சூட்டாக வந்து அந்த சூட்டை ஃபர்தராக அவன் டிஃபெண்ட் வந்து பதிலுக்கு சொல்லி அதை ஒரு இஷ்யூவாக ஃப்ரேம் ஆகி அது ஒரு ட்ரையல் ஆகி ட்ரையலுக்கு அப்புறமா ஜட்ஜ்மெண்ட் ஆகிட்டு வரும்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா யூ வுட் ஹவ் பீன் இன் எவ்ரி இன்ச் ஆஃப் தட் ப்ரொசீடிங். கரெக்ட் தானே? அந்த ப்ரொசீடிங்ஸ்னுடைய ஒரு ஒரு இன்ச்சிலையும் இருந்திருப்பீங்க. கிளையண்ட்டுக்கிட்ட பேச ஆரம்பித்ததுலேருந்து ஜட்ஜ்மெண்ட்டு டெலிவர் பண்ணுற நாள் வரைக்கும் நீங்கள் இருந்திருப்பீங்க. ஆனால் வேறு எந்த ப்ரொசீடிங்கும் அது மாதிரி கிடையாது. வேறு எல்லா ப்ரொசீடிங்லையும் நம்ம நடுவில் தான் வருவோம். நம்ம நடுவில் வந்துட்டு கடைசி வரைக்கும் இருந்துட்டு போயிடுவோம், அவ்வளோதான். ஸோ ஏன் இதை நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, சிவில் ப்ளீடிங்ஸ் சிவில் லாவில் நல்ல தரோவாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா your brain adapts it so well that you can go into anything. Constitution parasaran k parasaran irundhar senior advocate k parasaran sir vandu his basic idu vandu civil law, he is a civil lawyer basically. appra enna enna la level ku la reach aanar avaru, solicitor general, attorney general, avur argue pannada area ve kedaidu. he was not trained from the beginning for that. He was trained only as a civil lawyer, but he reached all branches of law. அதனால தான் சிவில் லா தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஒரு தனி மரியாதை ஆக்சுவலாக இருந்தது. ஸோ இந்த பேக்ரவுண்டு இப்போ மனசில் வச்சுக்கிட்டு இது நீங்கள் எக்ஸாம் எழுதுங்க, எக்ஸாம் கிளியர் பண்ணலாம், எக்ஸாம் கிளியர் பண்ணாலும் போகலாம், அதெல்லாம் முக்கியம் கிடையாது. நம்மளுக்கு இப்போ நம்ம இந்த ப்ரொஃபஷனில் அந்த சைட்லேயும் இந்த சைட்லேயும் இருக்கணும்னு தீர்மானிச்சிட்டோம். ஒன்றில் ஜட்ஜாக இருக்கணும், இல்லை அட்வொகேட்டாக இருக்கணும், யாரும் யாருக்கும் பெரிய சுப்பீரியர் ஒன்றும் கிடையாது. எல்லாம் போத் ஆர் டூ சைட்ஸ் ஆஃப் தி சேம் காயின். எது முக்கியம்னா இந்த இன்ஸ்டிடியூஷன் முக்கியம். இன்ஸ்டிடியூஷனுடைய ஒரு பக்கம் அட்வொகேட்ஸு, இன்னொரு பக்கம் ஜட்ஜஸ், அவ்வளோதான். இதில் யாரும் யாருக்கும் சுப்பீரியர் கிடையவே கிடையாது, அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அதனால் இந்த கிளாஸுக்கு அப்புறமாவும் கூட எக்ஸாம் எழுதுறீங்க, யூ ஆர் நாட் ஏபிள் டு கிளியர், நோ ப்ராப்ளம், உங்களுடைய ப்ராக்டிஸ்க்கு அது உங்களுக்கு யூஸாக இருக்கும். நீங்கள் உங்களை நாங்கள் நீங்களே மேம்படுத்திக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இதை வந்து வின்வின் சிச்சுவேஷன் வாங்க. இதை லூஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. வின்வின் சிச்சுவேஷன்னா வெதர் இஃப் யூ கெட்
the post of a judge, you win. If you don't get the post of a judge, you again win. How do you win? By increasing your knowledge and increasing the quality of your output as an advocate. So adanal indha mari classes ellame edhu mukkiyam na nammalku theriyum theriyum nanachikitte vandomna ungalaala edhume kekave mudiyadhu ulle pogadhu onnume tumbler full ah irundha thanni ropave mudiyadhu adula neenga varumbodhu ellathayum kaiti vechittu vandranum enakku edhum theriyadhu appdin varanum ego thimiru irundhadhana dhaan edhume ulle pogadhu எனக்கு தெரியாது நான் ஃப்ரெஷ்ஷாக கேட்க வரேன் அப்படின்னு வந்தீங்கன்னா ஒரு நாலு விஷயம் புதுசாக உள்ளே போயிடும். அது எந்த மாதிரியான கிளாஸாக இருந்தாலும் யூ வில் ஃபைண்ட் அட்லீஸ்ட் டூ த்ரீ நியூ திங்ஸ் கோயிங். நேற்றுக்கு ஜஸ்டிஸ் ஜிஆர் சுவாமிநாதன் பேசும்பொழுது யூஎஸ் கான்ஸ்டிடியூஷன்லேயே வந்து பெயில பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு ஆர்டிகல் இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ ஐ லேர்ன்ட் ஒன் திங் நியூ, யூ ஹாவ் டு லுக் அட் ஆல் லெக்சர்ஸ் கிளாஸஸ் அந்த ஆங்கிளில் தான் நீங்கள் பார்க்கணும். அதுதான் முக்கியம். நீங்கள் எதை கேட்டாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு மேலே உட்காந்து இதை கேட்குறதுன்னு சொன்னாலே ஃபஸ்ட் இஸ் யுவர் இன்ட்ரெஸ்ட், செகண்ட் இஸ் யூ ஆர் டூயிங் திஸ் ஒன்லி டு ஃபைன் டியூன் யுவர் செல்ஃப், ஒன்லி டு டெவலப் யுவர் செல்ஃப். இது எல்லாம் கொஞ்சமாக அக்யூமுலேட் ஆகி இட் வில் கிவ் யூ எ லாட் ஆஃப் டேர்ன் ஓவர் இன் ஃபியூச்சர் எதர் ஆஸ் அ ஜட்ஜ் ஆர் அஸ் அன் அட்வொகேட். நவ் வி வில் கெட் இன் டு தி See, pleadings na enna under the order 6 rule 1 says that pleadings will mean plaint or written statement. Idu rendu peru dhaan pleadings in peru, plaint or written statement. It is clear under order 6 rule 1. Or the object and purpose of pleadings appindrathu neenga therinjikkanana, there is only one judgment which I would consider is a classical judgment of Justice Ravindran. அந்த ஒரே ஒரு ஜட்மெண்ட் படிச்சிங்கன்னாக்கா பிளீடிங்கினுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்றது தெரியும். அது வந்து பச்சாஜ் நாகர் கேஸ்னு 2008 17 SEC பேஜ் 491 இதில் அவர் இன் பிரீஃப் என்ன சொல்லுவார்னா, பிளீடிங்ஸினுடைய ஒரு பர்பஸ் இஸ் டு இன்டிமேட் தி அதர் சைட் ஆஸ் டு வாட் ஹீ ஹேஸ் டு மீட் இன் அ கேஸ். வாட் இஸ் தட் ஐ லவ் டு மீட், இந்த கேஸில் நான் என்ன விச் இஷ்யூ ஷுட் ஐ மீட் அப்படின்றத எதிர் சைடுக்கு தெளிவாக தெரிவிக்கணும். இது ஒரு பர்பஸ் ஆஃப் பிளீடிங். ரெண்டாவது, இன் ஆர்டர் டு எனேபிள் த கோர்ட் டு டிட்டர்மின் வாட் இஷ்யூஸ் வில் ஹவ் டு பி ஃப்ரேம்ட் for the court to decide the case. Pleadings la eppadi vaana nariya irukalam 20 page 25 page pleading irukalam, ana adilirundhu andha chakkaiye eduthu issues idu dhaan 1 2 3 order 14 la issues frame pandranga paaru. Therefore 2 is it will enable the court to take that the crux of the pleadings and frame it as a issue. Apuram litigants who are coming into the box in a court trial bodu varavanga pleading otti dhaan pesa mudiyum, pleading la irundhu velila poi pesa mudiyadhu, kadaiyala pesa mudiyadhu anga poittu pleading otti dhaan pesa mudiyum, pleading ku ottu pora maari dhaan evidence irukanum. Adanalae trial samayathila andha pleadings apurathu varaikkum vandu theliva irundhadhana dhaan evidence um theliva irukum in line with it. அப்படி இல்லைனா எவ்வளவு தெளிவான எவிடன்ஸ் இருந்தாலும் இஃப் இட் இஸ் நாட் இன் லைன் வித் தி பிளீடிங்ஸ் தேர் இஸ் நோ யூஸ். ஸோ இதெல்லாம் தான் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் அண்ட் பர்பஸ் ஆஃப் பிளீடிங்ஸ்னு அந்த ஜட்மெண்ட்டில் பார்ப்பீங்க. இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ஜட்மெண்ட் பை ஜஸ்டிஸ் ரவீந்திரன். வென் எவர் யூ கெட் டைம் ப்ளீஸ் கோ த்ரூ இட். தென் அடுத்த இம்பார்ட்டன்ட், பிளீடிங்கில் என்ன இருக்கணும், பிளீடிங்கில் என்ன இருக்கணும், பிளீடிங்கில் what is required to be pleaded is only a fact and not law. Law ezhuda vendi avasiyame illa plaint liyo written statement liyo. Adukku facta probanda, facta probantia nu rendu word kuduthirupanga. Facta probanda, facta probantia. Facta probanda na fact required to be proved, material facts that required to be stated in a pleading, the facta probanda.
ஃபேக்டா ப்ரொபென்ஷியானா விச் ஆர் டு பி ப்ரூவ்ட் பை எவிடன்ஸ். ஸோ தேர்ஃபோர் லாவை எழுத வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் எவிடன்ஸ் மூலமாக எப்படி அதை ப்ரூவ் பண்ண போகிறீங்கன்றதையும் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ப்ளீடிங்ஸில் நீங்கள் சொல்ல வேண்டியது ஃபேக்ட் மாத்திரம்தான். லாவை அப்ளை பண்ணி ஜட்ஜ்மெண்ட் எழுத வேண்டிய வேலை கோர்ட்டோட வேலை. அதனால் நீங்கள் ப்ளீடிங் எழுதும்பொழுது அட்வொகேட்டுன்ற தொப்பியை கட்டி வச்சுட்டு கிளையண்ட்டுன்ற தொப்பி எடுத்து மாட்டணும். நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வாயில் வரதெல்லாம் ஸ்டைலாக எழுதிட்டீங்கன்னா பாக்ஸில் குறுக்கு விசாரணையில் அதை பார்த்து கேட்டால் அவருக்கு ஒன்றுமே புரியாது, என்ன எழுதியிருக்காருனே புரியாது. ஜென்ரலாகவே ப்ளீடிங்ஸை வந்து பார்ட்டிக்கு தெரிஞ்ச மொழியில் எழுதுறது நல்லது. அப்படி எழுதலைன்னாலும் என்ன அதில் இருக்குன்றதை முன்னாடியே பார்ட்டிக்கு நம்ம சொல்கிறது நல்லது. அப்படி சொல்லணும்னா நீங்கள் பம்பாஸ்டிக்காலாம் எழுதினீங்கன்னா சரியாக வராது. நான் கிருஷ்ணய்யர் மாதிரி எழுதுனேன்னா பிரயோஜனப்படாது. நீங்கள் ப்ளீடிங் மாதிரி தான் எழுதணும், வெறும் ஃபேக்ட் தான் எழுதணும். ப்ளீடிங்கில் சட்டம்லாம் உள்ளே எழுதக்கூடாது. அது மாதிரி எந்த எவிடன்ஸ் வச்சு நீங்கள் ப்ரூவ் பண்ண போகிறீங்கன்றது எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன முக்கியம்னா ஃபேக்ட், இதெல்லாம் தான் ஃபேக்ட் அப்படின்னு எழுதுறது தான். ஸோ தட் இஸ் தி பர்பஸ் அண்டர் தட் இஸ் ஆர்டர் 6 ரூல் 2-1 ஆஃப் சிபிசியில் தட்ஸ் வாட் இட் இஸ் சேயிங். தென் இதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று இருக்குது சுப்ரீம் கோர்ட்டுது, வீரேந்திரநாத் கௌதம் கேஸுன்னு 2007 3SEC page 617. நீங்கள் சிபிசி எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா? இட் வில் பி மோர் ஈஸியர். கோர்ட்டில் தான் எடுத்துன்னு வரல, இங்கேயெல்லாம் எடுத்துகிட்டு வரீங்களா? எஸ். ப்ளீடிங் டு ஸ்டேட் மெட்டீரியல் ஃபேக்ட்ஸ் அண்ட் நாட் எவிடன்ஸ் அப்படின்னே ஆர்டர் 6 Rule 2 இருக்கும். தட்ஸ் த ரிக்குயர்மெண்ட் ஆஃப் எ ப்ளீடிங். தென் ஒரு ரீடிங் ஆஃப் வேரியஸ் ஜட்மெண்ட்ஸ், நான் என்ன பண்ணேன்னா நிறைய ஜட்மெண்ட் உங்களுக்கு கொடுத்தா கன்ஃபியூஸ் ஆகிடும்ன்றதுனால நான் எல்லா ஜட்மெண்ட்லேயும் இருக்கிற க்ரக்ஸை எடுத்திருக்கேன். க்ரக்ஸை எடுத்துட்டு ப்ளீடிங்கை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நீங்கள் வந்து தாரக மந்திரமாக எடுத்துக்கலாம், ஃபண்டமெண்டல்ஸாக எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இஸ் எவிடன்ஸ் வித்தவுட் ப்ளீடிங் இஸ் இம்மெட்டீரியல். எவிடன்ஸ் வித்தவுட் ப்ளீடிங் இஸ் இம்மெட்டீரியல். அடுத்தது a relief that is not founded on pleadings. Relief ukum pleadings ukum sambandhame illama irukirathu, ulle ezhuthi irukirathu vera, keta relief vera, adhe nariya plaint irukku. So relief not founded on pleading cannot be granted. Next, evidence which is not in line, idu moonavathu modalthu evidence without pleading sonna. இது அதனுடைய டெவலப்மெண்ட். எவிடன்ஸ் விச் இஸ் நாட் இன் லைன் வித் தி ப்ளீடிங் கெனாட் பி லுக்ட் இன் டு ஆர் ரிலைட் அப்பான். இது ரொம்ப முக்கியம். அது ஒரு கேஸில் என்ன ஆகுது, இதை எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு புரியும். ஒரு கேஸில் என்ன ஆகுது, டைட்டில் சூட், டிக்ளரேஷன் ஆஃப் டைட்டில் சூட்டில் பிளெயிண்ட் எழுதுகிறாங்க. பிளெயிண்ட் எழுதும்பொழுது டிரைவ் பண்ணும்போது, டைட்டில் டிரைவ் பண்ணும்போது ரெண்டு முக்கியமான டாக்குமெண்ட் எதிலிருந்து டைட்டில் டிரைவ் ஆகுதோ அதை மென்ஷன் பண்ணல. எதில்? ப்ளீடிங்கில் மென்ஷன் பண்ணல. எவிடன்ஸில் அந்த ரெண்டு டாக்குமெண்ட்டை மார்க் பண்ணுறாங்க. இதான் நான் சொன்ன மூணாவது விஷயம், விச் இஸ் எவிடன்ஸ் நாட் இன் லைன் வித் தி ப்ளீடிங். ப்ளீடிங்கில் இட் இஸ் நாட் டிரைவிங் தி டைட்டில் ஃப்ரம் தீஸ் டூ டாக்குமெண்ட்ஸ். சுப்ரீம் கோர்ட் in 2017 2 CTC page 678 rejected those two documents. எவ்வளவு dangerous னு பாத்துக்கோங்க. That's why pleadings are very important னு சொல்றது. It rejected. இது யாரோட தப்பு? client னுடைய தப்பே இல்ல. client க்கு இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. அவர் வந்து கொடுத்திருப்பாரு, நம்ம அதை அப்படியே எடுத்து கீழே வச்சுட்டு அதை ரெஃபரே பண்ணாம எழுதி
எவிடன்ஸ் டைமில் வரும்பொழுது நம்மளுடைய இதை கவர் பண்ண கிளையண்ட்டை பிடிச்சி காட்டு காட்டுன்னு காட்டிட்டு அப்படியே அவர் எடுத்து போட்டு அப்படி பண்ண உடனே இது வந்த உடனே நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவரை துரத்தி விட்டுருலாம். பட் தி இஷ்யூ இஸ் வி ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட். அதனால தான் நம்மளுடைய ரெஸ்பான்ஸ், நம்ம கையால் பைசா வாங்கிக்கிட்டு நம்மளை நம்பிக்கிட்டு ஒருத்தன் வரான், அவனுக்கு நம்மளால் முடிஞ்ச எல்லா விஷயத்தையும் பண்ணித்தான் ஆகணும், அது நம்மளுடைய கடமை. அப்போ இந்த ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் லாவெல்லாம் நம்ம புரிஞ்சுக்காமல் வேலை செஞ்சோம்னா நம்மக்கிட்ட அந்த பணம் ஒட்டாது, அந்த பணத்தினால நம்மளுக்கு எந்த நல்லதும் வராது. நான் கொஞ்சம் சொல்கிறது ரொம்ப ஹார்ஷாக இருக்கும், பட் அதுதான் ட்ரூத், அதுதான் ட்ரூத். ஏன்னா சம்படி இஸ் ஹேண்டிங் ஓவர் தேர் லைஃப் டு யூ, அவனுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி, அவனுடைய லிபர்ட்டி, லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் ஹீ இஸ் பிலீவிங் யூ அண்ட் கம்மிங். நம்ம நம்மளே சரியாக எக்யூப் பண்ணிக்கல அப்படின்னு சொன்னாக்க, பில்டிங் வந்து சரியாக கட்டலை, கீழே விழுந்துச்சுன்னு இன்ஜினியர்னுடைய சொக்காவை பிடிக்கிறோம்ல, ஈஸி நம்மளுக்கு சொக்காவை பிடிக்கிறது. அவரை அவன் சொக்காவை பிடிச்சா திருப்பி ஏன் உங்கள்கிட்ட ரெண்டு டாக்குமெண்ட்டை கொடுத்தான் இப்போ எழுதும்பொழுது நீ அதை கோட்டை விட்ட, இப்போ எவிடன்ஸில் கொடுத்தானாக்கா இட் இஸ் நாட் இன் லைன் வித் த ப்ளீடிங்னு வருது, ரிஜெக்ட் பண்ணிட்டான், கேஸே போச்சு, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போச்சுன்னா போச்சு, ஹீ லூசஸ் டைட்டில் டு த ப்ராப்பர்ட்டி, முடிஞ்சுது. So therefore, the third principle is evidence not in line with the pleading cannot be looked into or relied upon. In the judgment, paarunga, 2017, 2 CTC 678. Adutathu, a case not specifically pleaded, a case not specifically pleaded can be considered by the court where the pleadings in substance contains necessary averments. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? சூட் ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், சூட் ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. சூட் ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸில் வாட் இஸ் தி ஃபண்டமெண்டல் ஆஃப் அ சூட் ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ்? இஃப் தி பிளெயின்டிவ் ஹேஸ் டு win a suit for specific performance, what is the first thing he has to establish? Readiness and willingness, correct? Readiness and willingness. Section 16 of the Specific Relief Act says that. And the word illan veinga. Generally, plaint la the word irukkanum. The plaintiff was always ready and willing to perform his part of the contract. Avadin irukkanum. Ipo nama ezhudala adha. Ana ஒரு பேராகிராஃப் ஃபுல்லாக நான் வந்து இந்த அக்ரிமெண்ட் இந்த தேதியில் போட்ட பிறகு இவ்வளோ அட்வான்ஸ் பணம் கொடுத்த பிறகு அந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஏற்றபடி நான் இந்த பணத்தெல்லாம் அவர்கிட்ட கொடுத்துக்கிட்டு இருந்தேன், கடைசி இன்ஸ்டால்மெண்ட் வரும்பொழுது அவரை இந்தந்த தேதிக்கு நான் வந்து வர சொன்னேன், அதுக்கான லெட்டரில் இந்த லெட்டரில் போட்டேன், அவருக்கு கையிலையும் தயாராக பணத்தை வச்சுருந்தேன், ஆனால் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற தேதி அன்றைக்கி அவர் வரலை அப்படின்னு எழுதியிருக்கீங்கன்னு வைங்க, ப்ளீடிங்கில் இந்த வேர்டை யூஸ் பண்ணல, எந்த வேர்டை யூஸ் பண்ணல, readiness and willingness என்ற வேர்டை யூஸ் பண்ணல, ஆனால் இவ்வளோ எழுதியிருக்கீங்க, தட் இஸ் எனஃப், தட் இஸ் எனஃப். ஸோ த ஃபோர்த் பிரின்சிபல் இஸ் தட் எ கேஸ் நாட் ஸ்பெசிஃபிக்கலி ப்ளீடட் கேன் பி கன்சிடர்ட் பை த கோர்ட் வேர் த ப்ளீடிங்ஸ் இன் சப்ஸ்டன்ஸ் கண்டெய்ன்ஸ் நெசசரி அவர்மெண்ட்ஸ் டு மேக் அவுட் எ பர்டிகுலர் கேஸ். அடுத்தது, ஏ டிஃபெக்ட் இன் ப்ளீடிங்ஸ், இது ரொம்ப முக்கியம், இது சில பேர் குழந்தைத்தனமாக பண்ணுறாங்க, அது டிஃபெக்ட் இன் ப்ளீடிங்ஸ்னால் கடடான் பேப்பர் வாங்கி கையிலெல்லாம் எழுதுறாங்க, அது யூ கேனாட் டூ ஆல் தட். டிஃபெக்ட் இன் ப்ளீடிங்ஸ் ஹவுஸ் ஓ எவர் சீரியஸ் ஹவுஸ் ஓ எவர் மைனர் இட் இஸ் கெனாட் பி க்யூர்டு எக்ஸப்ட் பை அமெண்ட்மெண்ட் இன் த ப்ளீடிங்ஸ். ப்ளீடிங்ஸை அமெண்ட் பண்ணாமல் நீங்கள் எந்த டிஃபெக்டையும் க்யூர் பண்ண முடியாது. இதுக்கு நீங்கள் ஆர்டர் 6 ரூல் 7 பார்த்தீங்கன்னா தெரியும், இட் வுட் சே நோ ப்ளீடிங் ஷால் எக்ஸப்ட் பை வே ஆஃப் அமெண்ட்மெண்ட் ரெய்ஸ் எனி நியூ கிரவுண்ட் ஆஃப் கிளைம் ஆர் கண்டெய்ன் எனி அலிகேஷன் ஆஃப் ஃபேக்ட் இன்கன்சிஸ்டன்ட் வித் த ப்ரீவியஸ் ப்ளீடிங்ஸ் ஆஃப் அ பார்ட்டி ப்ளீடிங் த சேம். ஸோ தொடவே முடியாது, மீனிங் நீங்கள் ஒரு பிளெயின்ட்டை தரோவாக படித்து கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி 6 தடவை பார்த்து உள்ளே 1 தடவை போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால்
it becomes the property of the court. It becomes the property of the court. You lose your case. La mudinjirudhu nammalta enna plaintiff aga vendla thirumiya kuduthirukanga court la. Yeah, because it becomes the property of the court. So anything that gets filed, அம்பு இங்கே இருக்கிற வரைக்கும் எல்லாம் நம்ம கண்ட்ரோல் தான். விட்டிங்கன்னா பிறகு எல்லாமே நீங்கள் வந்து ப்ரொசீஜராக தான் பண்ணி ஆகணும். அதனால் ப்ளீடிங்ஸ் பிகம்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யூ கேன் டூ நோ அமெண்ட்மெண்ட் நத்திங் அன்லஸ் அதர்வைஸ் யூ ஃபார்மலி அமெண்ட் இட் ஆஸ் பர் தி ப்ரொவிஷன். ஸோ இந்த அஞ்சு விஷயத்தை மனசில் வச்சுக்கோங்க. தீஸ் ஆர் த ஃபைவ் வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் which you have to bear in mind in so far as pleadings are concerned. Naan solradhu pleading nu solradhu plaint written statement rendume solittu iruken. Naan differentiate pannave illa. Plaint indra word ah use pannala, written statement indra word ah use pannala. Innum naan pleading ne da solittu iruken idu varaikkum. Then plaint ku varuvom po. Idu naan provision by provision eduthanaaga it will take time. So adhanal important things mathram solren naan. பிளெயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆல்டர்னேட்டிவ் இன்கன்சிஸ்டன்ட் பிளீடிங்ஸ் ஆர் நாட் டோட்டலி ப்ரோஹிபிட்டட். வி ஆல் திங்க் தட் இட் இஸ் டோட்டலி ப்ரோஹிபிட்டட். நோ, ஆல்டர்னேட்டிவ் இன்கன்சிஸ்டன்ட் பிளீடிங்ஸ் ஆர் நாட் ப்ரோஹிபிட்டட். இங்கே ஒரு கேவியேட் இருக்கு. அந்த ஆல்டர்னேட்டிவ் இன்கன்சிஸ்டன்ட் pleading must be supported by facts. Correct ah set out panni aavanum pleadings la, plaint la. Example solren. Suit for ejectment nu vechupom. Suit for ejectment, oru plea vandu on the ground that it is an ancestral property, engalukku vali valiya varudhu ancestral property. Innon vandu I got it by right of prescription. It's a right of prescription is an easementary right. Rendum inconsistent, they are not consistent. This is allowed. What is important is that for the purpose of claiming that neenga ஆன்செஸ்ட்ரல் ரைட்டுக்கான ஃபேக்ட்ஸையும் எழுதியிருக்கணும். அதே மாதிரி ப்ரிஸ்கிரிப்ஷனுக்கான ஃபேக்ட்ஸையும் எழுதியிருக்கணும். அதை பண்ணாமல் நீங்கள் இது பண்ண முடியாது. இன்கன்சிஸ்டன்ட் கிளைம்ஸ் பண்ண, இது ரொம்ப முக்கியம். இது இந்த ரூல் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வராது. அதுக்காக தான் நான் இவ்வளோ அதை அழுத்தி சொல்கிறேன். அதை இப்போது யூ கிளைம் எ ரைட் ஓவர் எ ப்ராப்பர்ட்டி. யூ கிளைம் எ ரைட் as a legatee under a will. According to you, a will has been executed by the mother as a legatee under a will, right? Alternative, you are also claiming a right in the property as a legal heir in that property, correct? You can do both. Partition suit, one side vandu will solranga, innor side vandu will ellam edhum illa endranga. Will solli nammalku will alavukku nammalku kadaikalanalum in our capacity as the legal heir we will get it. So it is inconsistent. Ena one side vandu we are claiming our right as a legatee under the will, other side we are claiming a right as the legal heir of the parents. So idu ipo next is inconsistent pleas which can never coexist. ரெண்டும் ஒரே விஷயம் ஒரே நேரத்தில் நிற்க முடியாது. இப்போது சூட் ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸில் யூ கேன் சீக் ஃபார் த ரிலீஃப் ஆஃப் எக்ஸிக்யூஷன் ஆஃப் தி சேல் டீட். இன் தி ஆல்டர்னேட்டிவ் யூ கேன் சீக் ஃபார் ரீஃபண்ட் ஆஃப் தி அட்வான்ஸ் அமௌண்ட் கேட்கலாம். பட் இந்த இன்கன்சிஸ்டன்ட் ப்ரீயை பண்ணும்பொழுது ரெண்டும் கோஎக்ஸிஸ்ட் பண்ண முடியாமல் இருந்ததுன்னா பிளைண்ட்ல நீங்க அதை பண்ண முடியாது. அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. யூ ஆர் கிளைமிங் டைட்டில் ஓவர் அ ப்ராப்பர்ட்டி. ஒன் திங் இஸ் யூ ஆர் கிளைமிங் ஓனர்ஷிப் ஆஸ் ரைட் ஆஃப் ஓனர்ஷிப் கேட்குறீங்க டைட்டில். இன்கன்சிஸ்டன்ட் பிளீ என்ன கேட்குறீங்கன்னா ஈஸ்மெண்ட் ரைட் கேட்குறீங்க.
ஈஸ்ட்மன் ட்ரைப் கேட்குறீங்க, புரியுதா உங்களுக்கு? தலையாட்றீங்களா என்ன இது? ஒரு டாமினன்ட் டெனமெண்ட் இருக்கணும், ஒரு சர்வியன்ட் டெனமெண்ட் இருக்கணும். அப்படின்னா யூ ஹாவ் டு ஃபஸ்ட் அக்செப்ட் த ஃபேக்ட் தட் தி அதர் பர்சன் இஸ் தி ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. கரெக்ட், அவர் ஓனர், பட் ஐ ஹாவ் பீன் யூசிங் இட் ஃபார் அ கன்சிடரபிளி லாங் டைம், தேர் ஃபோர் ஐ ஹாவ் அ ரைட் ஓவர் த ப்ராப்பர்ட்டின்னு கேட்குறீங்க. இந்த இடத்துல இன்கன்சிஸ்டன்ட் ப்ளீ யூ ஆர் டேக்கிங் இஸ், ஆன் த ஒன் ஹேண்ட் யூ ஆர் கிளைமிங் ஓனர்ஷிப், ஆன் தி அதர் ஹேண்ட் யூ ஆர் கிளைமிங் ஓனர்ஷிப் பை வே ஆஃப் ஈஸ்ட்மெண்ட்ரி ரைட். போத் கெனாட் கோ எக்ஸிஸ்ட், போத் கெனாட் கோ எக்ஸிஸ்ட். இந்த டிஃபரன்சியேஷனை வச்சுக்கணும். ஸோ வாட் கேன் கோ எக்ஸிஸ்ட், வாட் கெனாட் கோ எக்ஸிஸ்ட் அது தெரியணும். அது தெரிஞ்சதுனால தான் நம்ம இதை பண். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். த அதர் எக்ஸாம்பிள் இஸ் ஓனர்ஷிப் அட்வர்ஸ் பொசஷன். ஓனர்ஷிப் அட்வர்ஸ் பொசிஷன், அட்வர்ஸ் பொசிஷன் கிளைம் பண்ணணும்னா த ஃபஸ்ட் திங் யூ ஹாவ் டு ஃபஸ்ட் அக்செப்ட் இஸ் அதர் பர்சன் இஸ் தி ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. கரெக்ட், ஆரல்ஸ் நீங்கள் அட்வர்ஸ் பொசிஷன் கிளைமே பண்ண முடியாது. தென் த அனிமஸ் அதெல்லாம் அதுக்கப்புறம் தான் வரும். முதல் கிரைட்டீரியா அவர் ஓனர்னு சொன்னோம், அவர் ஓனர்னு அக்செப்ட் பண்ணின பிறகு நீங்கள் எங்கே அந்த ஓனர்ஷிப் அதில் கொண்டாட முடியும் அந்த ப்ராப்பர்ட்டியில். தேர்ஃபோர் இது ஒரு இன்கன்சிஸ்டன்ட் ப்ளீ விச் கேன் நெவர் கோ எக்ஸிஸ்ட். இதை மனசில் வச்சுக்கோங்க. இப்போ அதே மாதிரி யூ ஆர் கிளைமிங் யுவர் ரைட் டு பி இன் பொசஷன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஆஸ் அ டெனண்ட், ஆஸ் அ டெனண்ட் விச் ரிக்வயர்ஸ் தட் தேர் மஸ்ட் பி சம் சார்ட் ஆஃப் அன் அக்ரிமெண்ட் பிட்வீன் யூ அண்ட் த லேண்ட் லார்ட். நிலக்கிழாருக்கும் இவருக்கும் ஒரு அக்ரிமெண்ட் இருந்து ஆகணும், ஒப்பந்தம், ஓரலோ ரிட்டனோ ஏதோ ஒன்று இருந்து ஆகணும். வேர் யூ ஆர் ஆக்சுவலி ரெக்கக்னைசிங் த ரைட் ஆஸ் அ ஓனர், தென் யூ ஆர் ஆல்சோ சேயிங் ஐ எம் அ ட்ரெஸ்பாசர், ஐ எம் எ ட்ரெஸ்பாசர், ஐ ஹவ் பீன் இன் திஸ் ப்ராப்பர்ட்டி ஃபார் லாங் டைம், கெனாட் கோ எக்ஸிஸ்ட். ஸோ இதை மனசில் வச்சுக்கோங்க. தீஸ் ஆர் ஆல் திங்ஸ் விச் யூ ஹாவ் டு ஹாவ் இன் மைண்ட். இப்போ அப்படியே ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போங்க. எங்கே டிஃபரன்ஸ் வருதுன்னு சொல்கிறேன். இப்போ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்படியே போங்க. இதை சொல்லும்போதே நான் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை சொன்னால் உங்களுக்கு அது எஃபெக்டிவாக புரியும் அது என்ன சொல்கிறேன். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போனீங்கன்னா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் யூ கேன் ஆட் எ நியூ கிரவுண்ட் ஆஃப் டிஃபென்ஸ், புது கிரவுண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் ரைஸ் பண்ணலாம். யூ கேன் சப்ஸ்டிடியூட் எ டிஃபென்ஸ், யூ கேன் ஆல்டர் எ டிஃபென்ஸ், யூ கேன் டேக் இன்கன்சிஸ்டன்ட் ப்ளீஸ், இன்கன்சிஸ்டன்ட் ப்ளீஸ் யூ கேன் டேக் இன் அ ரிட்டன் ஸ்டேட்மெண்ட். ஏன் யாராவது ஒருத்தர் கேட்பீங்க நினச்சேன், ஏன்? சிம்பிள், த ஃபண்டமெண்டல் லா இஸ் தட் இட் இஸ் ஃபார் த பிளெயின்டிஃப் டு ப்ரூவ் ஹிஸ் கேஸ். த பிளெயின்டிஃப் கேன் நெவர் ப்ரூவ் ஹிஸ் கேஸ் பை ஃபைண்டிங் by taking advantage of the weakness of the case of the defendant. This is an established principle of law. Therefore, he can do anything. But what cannot be done by a defendant in one way one irukku. If the defendant had accepted a particular fact, he had accepted a particular fact, admitted something, he cannot thereafter wriggle out of it. Adhilendu velila varamudiyadhu. அதை தான் நம்ம அப்ரோபேட் அண்ட் ரிப்ரோபேட்டுன்னு எழுதுவோம். அப்ரோபேட் அண்ட் ரிப்ரோபேட்ன்றது இதுதான். அப்ரோபேட் அண்ட் ரிப்ரோபேட் இஸ் தட் ஹீ கெனாட் டேக் அட்வான்டேஜ் ஆஃப் இட் அண்ட் தென் வென் ஹீ ஃபைண்ட்ஸ் தட் இட் இஸ் நாட் இன் சிங்க் வித் வாட் இஸ் அட்டெம்டிங், ஹீ கெனாட் பி அலவுட் டு கம் பேக். டு தட் எக்ஸ்டென்ட் இட் வில் அஃபெக்ட் தி ரைட் ஆஃப் தி பிளெயின்டிஃப். திஸ் கெனாட் பி டன். One judgment which you can see is 2007 3 CTC page 400. This is the judgment of the Supreme Court on this inconsistent plea, etc. இன்னொரு முக்கியமான இது வந்து இப்போ இந்த ஏரியா முடிச்சுட்டு நெக்ஸ்ட், இட் இஸ் நாட் நெசசரி தட் ஐ ஹாவ் டு கம்ப்ளீட் எவ்ரி திங். முக்கியமாக 10 விஷயம் நம்ம கற்றுக்கிட்டோமா போனோமா அதுதான் முக்கியம். கிளாஸ் எடுத்து முடிக்கிற வாத்தியாரில் நான், அதனால் எவ்வளோ முக்கியமான நம்மளுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியுமோ தெரிஞ்சுப்போம். உங்களோட சேர்ந்து நானும் தெரிஞ்சுக்கிறேன், அவ்வளோதான். ஸோ த நெக்ஸ்ட் திங் இஸ், இது ரொம்ப முக்கியமான ப்ரொவிஷன், ஆர்டர் 6 ரூல் 4.
ஆர்டர் 6 ரூல் 4 ஏன் முக்கியம் அப்படின்னு சொன்னால், இந்த ஃப்ராட், அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ், கோயர்ஷன், இந்த மாதிரி கிரவுண்ட்லாம் நம்ம எடுக்கிறோன்னு வைங்க, நம்ம என்ன பண்ணிடுறோம், போகிற போக்கில் எடுத்துகிட்டு போயிடுறோம். அதெல்லாம் உண்மையிலேயே அவன் என்னென்னமோ சொல்லியிருப்பான். அந்த நம்மள்ட்ட வந்த கிளைண்ட் சொல்லியிருப்பான், ஐயா நீ இப்படி ஆச்சு, என்னை போய் வலுக்கட்டாயமாக 4 பேர் குண்டு கட்டாக தூக்கிட்டு போனாங்க, எங்களை பயமுறுத்துனாங்க, எங்களை கையெழுத்து போட வச்சாங்க, நாங்கள் எவ்வளவோ சப்ரெஜிஸ்டார்கிட்ட சொல்லியும் அவர் கேட்கவே இல்லை, பணத்தால் அடிச்சிட்டாங்க, இந்த டாக்குமெண்ட்டை நானாகவே கொடுக்கல, என்னை பயமுறுத்தி என் குடும்பத்தை வந்து எதா பண்ணிடுவேன்னு சொல்லி வாங்கிட்டு போனாங்கன்னு எல்லாம் சொல்லியிருப்பான். நம்ம இது எல்லாத்தையும் விட்டு, தி டாக்குமெண்ட் இன் க்வெஸ்டின் இஸ் நாட் பைண்டிங் த டிஃபெண்டன்ட் சின்ஸ் இட் வாஸ் டேக்கன் அவே ஃப்ரம் ஹிம் பை கோயர்ஷன் அப்படின்னு எழுதிட்டோன்னு வைங்க, போச்சு. இதில் என்ன சொல்கிறான் பாருங்க, ஆர்டர் 6 ரூல் 4 ரொம்ப முக்கியம், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், பிகாஸ் ரெகுலராக தப்பு பண்ணுற ஏரியா இந்த ஏரியா. இந்த ஆர்டர் 6 ரூல் 4 சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் நிஜமாகவே ஃப்ராட் இருந்த எவ்வளவோ கேஸு, பர்டிகுலர்ஸ் கொடுக்காததுனால டிஸ்மிஸ் ஆன கேஸ் எவ்வளவோ இருக்கு, எவ்வளவோ. ஆர்டர் 6 ரூல் 4 சேஸ் இன் ஆல் கேசஸ் இன் விச் தி பார்ட்டி பிளீடிங் ரிலைஸ் அப்பான் எனி மிஸ்ரெப்ரசன்டேஷன், fraud, breach of trust, willful default or undue influence, and in all cases in which particulars may be necessary beyond such as are exemplified in the forms, particulars with dates and items if necessary may be stated, shall be stated in the pleading, shall be. So ஒரு ஃப்ராடோ அண்டியூ இன்ஃப்ளூயன்ஸோ கோயர்ஷனோ நீங்கள் என்ன சொல்கிறதா இருந்தாலும் முழு டீட்டெயில்ஸ் கொடுக்கணும், முழு டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். எந்த ப்ளீடிங், அந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, பிளெயின்ட்டாக இருந்தாலும் சரி, நான் இந்த இடத்துல ப்ளீடிங்கிற வேர்டை யூஸ் பண்ணின்னு இருக்கேன். நான் பேசும்போது நீங்கள் ஜாகிரதையாக கவனிச்சிட்டே வரணும், நான் எல்லா இடத்துலையும் அதை யூஸ் பண்ணணும். ப்ளீடிங்னு யூஸ் பண்ணும்போது நான் ரெண்டும் யூஸ் பண்ணுறேன், பிளெயின்ட்டுன்னு யூஸ் பண்ணும்போது எக்ஸ்க்ளூசிவாக பிளெயின்ட்டுன்னு யூஸ் பண்ணுவேன், ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணும்போது எக்ஸ்க்ளூசிவாக அதுக்கு யூஸ் பண்ணுவேன். இது ரெண்டுத்துக்குமே அப்ளை ஆகும். Suit for specific performance. According to the plaintiff, he is basing his entire right on a sale agreement that has been entered into between the parties. Defendant comes and tells you that the signature found in this is not my signature. Adu or regular. Signature found is my signature only. But these are the circumstances under which it was taken away. Enna bayam urthunaanga. அவங்களுடைய டாமினன்ட் பொசிஷனை வச்சுக்கிட்டு அந்த அண்டியூ இன்ஃப்ளூயன்ஸில் என்னை கையெழுத்து போட வச்சாங்க, எங்கள் அப்பாவை கூட்டின்னு வர வச்சு அவரை பேச வச்சு என்னை போட வச்சு, அண்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் வேர் தி அதர் பர்சன் கேன் இன்ஃப்ளூயன்ஸ் யுவர் டெசிஷன், அதான் அண்டியூ இன்ஃப்ளூயன்ஸ். எ டெசிஷன் விச் யூ நார்மலி வில் நாட் டேக், பட் யூ டேக் தட் டெசிஷன் பிகாஸ் சம்படி ஹேஸ் அண்டியூலி இன்ஃப்ளூயன்ஸ்ட் யூ, அதான் அண்டியூ இன்ஃப்ளூயன்ஸ். பண்ணியிருக்கு, எங்கள் அவரை வந்து பேச வச்சுட்டு எங்களுடைய டீச்சரை கூட்டின்னு வந்துட்டாங்க, எனக்கு சின்ன வயசில் எனக்கு பாடம் நடத்தின டீச்சரை கூட்டின்னு வந்துட்டாங்க, எனக்கு ஒரு வழியே தெரியல நான் போட்டுட்டேன். ஆர் எங்கிட்ட வந்து இந்த டாக்குமெண்ட் வந்து வெறும் கடன் பத்திரம்னு சொன்னாங்க, எனக்கு தெரியவே தெரியாது வந்து அது சேல் அக்ரிமெண்ட்னு, நான் கடன் பத்திரம்னு நினச்சிட்டு கையெழுத்து போட்டுட்டேன். இப்படிலாம் வந்து சொல்கிறான்னா யூ ஹாவ் டு கிவ் தி கம்ப்ளீட் பர்டிகுலர்ஸ், என்னைக்கு வந்தாங்க. ஸோ நீங்கள் அவனை பிடுங்கி பிடுங்கி கேட்கணும் கேள்வி, என்னைக்கு வந்தாங்க, எப்போ வந்தாங்க. அதனால தான் முன்னாடிலாம் ஒரு பிளெயின் டிராஃப்டிங், ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டாக ஒரு கிளையண்ட்டோட சிட்டிங்கே 5-6 சிட்டிங் போகும். ஒரு பிளெயின்ட்டை நாம் பார்த்தே சில பேர் 25-30 ரீட்ராஃப்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ரீட்ராஃப்ட் பண்ணி கடைசியில் அந்த பிளெயின்ட் மொத்தம் 4 பேஜ் தான் இருக்கும். ஒரு பிளெயின்ட் 50 பேஜ் இருந்ததுன்னா குப்பைன்னு அர்த்தம். அது பிளெயின்ட் எவ்வளோக்கு எவ்வளோ சுருக்கமாக இருக்கோ, முன்னாடிலாம் அந்த ஆர்ட் நிஜமாவே தெரிஞ்சவங்க நறுக்குன்னு அப்படி எழுதுவாங்க. ஜட்ஜ்மெண்ட் எழுதும்போது 5 பேஜ் எழுதணும், 58 பேஜ் வந்து செக்ஷன் 5 கண்டனேஷனுக்கு எழுதக்கூடாது. அதே மாதிரி தான் நான் இந்த சைடும் சொல்லிக்கணும்ல. ஸோ அந்த பிளெயின்ட்டை எழுதும்பொழுது அப்படி பண்ணுவாங்க, சிட்டிங்கே நடந்துக்கிட்டே இருக்கும். அதாவது அந்த ஆளை போட்டு வாட்டி எடுத்துருவாங்க, நம்மளுக்கு தோணும் என்ன பாவம் ஒருத்தன், அதுவும் அவன் ஏதோ முடிச்சு போட்டு ஏதோ ஒரு ஃபீஸ் எடுத்துன்னு வந்து கொடுப்பான், ஒன்றும் பெருசாலாம் ஒன்று கொடுத்துட மாட்டான். பட் அந்த எஃபர்ட் கடைசி வரைக்கும் அந்த பிளெயின்ட் நிற்கும். இன்னைக்கு செகண்ட் அப்பீல் ஸ்டேஜ்லலாம் பெரிய ஆர்கியூவே பண்ணுவான், பிளெயின்ட்டை 4 தடவை இப்படி போராட்டினா பாயிண்ட் கிடச்சிரும்,
ஏன்னா வி ஹவ் லாஸ்ட் தட் ஆர்ட் ஆஃப் டிராஃப்டிங் எ பிளைண்ட் போச்சு. ஸோ இந்த மாதிரி ஃப்ராட் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் மிஸ்ரெப்ரசன்டேஷன் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா வரும்போது யூ ஹாவ் டு கிவ் ஆல் பர்டிகுலர்ஸ். வை நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ் வை வை நா பிகாஸ் யூ ஆர் மேக்கிங் அன் அலிகேஷன் அகேன்ஸ்ட் தி அதர் சைட் சேயிங் தட் ஹீ கமிட்டட் அ ஃப்ராட், ஹீ கமிட்டட் மிஸ்ரெப்ரசன்டேஷன். ஸோ அதர் சைட் மஸ்ட் நோ வென் டிட் ஐ கமிட், என்னைக்கு நான் ஃப்ராடு பண்ணேன், என்றைக்கு நான் அண்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் உனக்கு மேலே யூஸ் பண்ணினேன், என்றைக்கு வந்து நான் வந்து உன்னை பயமுறுத்தினேன்றது அவனுக்கு தெரியணும். ஸோ நீங்கள் எல்லா பர்டிகுலர்ஸும் கொடுத்து ஆகணும். அப்போ தான் நீங்கள் ரெய்ஸ் பண்ணின அந்த ப்ளீக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அப்படி இல்லட்டனா ஆர்டர் 6 ரூல் 4 ரிக்குயர்மெண்ட் இல்லட்டனா கோர்ட் வில் நாட் ஈவன் ஃப்ரேம் ஏ இஷ்யூ ஆன் தட். ப்ளீஸ் பேர் தட் இன் மைண்ட். தென் அடுத்தது நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து ஆர்டர் 6 ப்ரொவிஷனாக போகிறதுக்கு பதில் நான் ஜென்ரலாக சொல்கிறேன் இப்போ திருப்பி, ஏன்னா ப்ரொவிஷனாக போனால் ப்ராப்ளி தூக்கம் வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆர்டர் 6 ரூல் 16 இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ப்ரொவிஷன். அதாவது வந்து கிளைண்ட் நம்மள்கிட்ட வந்து ரொம்ப சாதாரணமாக தான் சொல்லியிருப்பார், நம்ம பிடிச்சி பிளைண்ட்லேயும் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்லேயும் கண்ணாமினான் அதர் சைடு திட்டுறது, நம்மளுக்கு வாயில் வரதெல்லாம் பேசுறது, அதில் அதெல்லாம் அவர் சொல்லவே இல்லை. நிறைய கிரிமினல் கம்ப்ளைண்ட்லாம் எனக்கு தெரியும், அதெல்லாம் கம்ப்ளைண்ட்னு சொல்லவே இல்லை. டொமஸ்டிக் வயலன்ஸில் நவ் ஐ எம் அன் எக்ஸ்பர்ட். அப்படி பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சிடும் இது உண்மையாக இல்லையான்னு. அந்த அளவில் ஒரே மாதிரி மாமியார் பக்கத்தில் இருந்து காலை அழுத்தி விட சொன்னார். நீங்கள் அது இல்லாத ஒரு பெட்டிஷன் காமிங்க பார்ப்போம். இது எல்லாம் அட்வொகேட் கற்பனை இல்லை போலீஸ் கற்பனை, ஆஸ் த கேஸ் மேபி. ப்ரைவேட்டாக இருந்தால் கம்ப்ளைண்ட்டாக இருந்தால் அட்வொகேட் கற்பனை இல்லை. இதெல்லாம் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், வி ஆர் ட்ரைங் டு சாட்டிஸ்ஃபை தி கிளைண்ட். பா எங்கள் அட்வொகேட் என்ன போடு போ, அது என்ன ஆகும்னா ஆர்டர் 6 ரூல் 16 ஸ்ட்ரைக் ஆஃப் ப்ளீடிங்ஸ் வரும். ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட் வரத்துக்கு முன்னாடி தேர் இஸ் அ ப்ரொவிஷன் கால்ட் ஆஸ் ஸ்ட்ரைக்கிங் அவுட் ப்ளீடிங்ஸ்னு ஒன்று இருக்குது ஆர்டர் 6 ரூல் 16. இது எவ்வளோ பேருக்கு எல்லாருக்கும் தெரியுமா? அது ஆர்டர் 6 ரூல் 16 இது இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன். இந்த ப்ரொவிஷன் வந்து நிறைய எலெக்ஷன் பெட்டிஷன்ஸில் வரும். அதில் இப்போ அதில் கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இது தெரியும் எவ்வளவு முக்கியம்னு சொல்லி. இந்த ஆர்டர் 6 ரூல் 16 சேஸ் தட் வேர் அன்னெசரி ஸ்கேண்டலஸ் ஃப்ரிவலஸ் வெக்சேஷியஸ் ப்ளீடிங்ஸ் ஆர் மேட் ஏ பெட்டிஷன் கேன் பி ஃபைல்டு டு ஸ்ட்ரைக் ஆஃப் ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ நீங்கள் பாட்டுக்கு கண்ணாம்னான்னு எழுதிட்டீங்கன்னு வைங்களேன், என்ன நடக்கும்னு நான் சொல்கிறேன், அதர் சைடு வில் ஃபைல் எ பெட்டிஷன் ஃபார் ஸ்ட்ரைக்கிங் ஆஃப் ப்ளீடிங்ஸ். ஐஏ ஒரு வருஷம் ஓடும், ஆர்டர் போடுவாங்க, ஹைகோர்ட்டுக்கு சிஆர்பி வரும், இங்கே ஒரு 4 வருஷம் இருக்கும். எதுக்கு? ஒரு கோவத்தில் ஒன்று சொன்னதுக்கு. சூட் அப்படியே இருக்கும், அந்த பிளைண்ட் என்ன நிலைமையில் இருந்ததோ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் என்ன நிலைமையில் இருந்ததோ அப்படியே நிற்கும் சூட்டு. எப்போ 2010 ஃபைல் பண்ணுது, 2019 ஹைகோர்ட்டில் என்ன மாதிரி ஒரு பெரிய நீதி அரசர், இது வெக்சேஷியஸா இல்லை இது வந்து ஸ்கேண்டலஸா அப்படின்னு உட்காந்து நாங்கள்லாம் அப்படி லா பேசுவோம். ஏன்பா எழுதும்பொழுதே என்ன கோவம் உனக்கு, அவன் இதெல்லாம் சொன்னான் அவங்ககிட்ட, நீ பாட்டுக்கு கண்டா அப்படின்னு எழுதுறது. இது திஸ் ஐ எம் ஃபைண்டிங் திஸ் யூ டோன்ட் ட்ரை டு இம்ப்ரெஸ் யுவர் கிளைண்ட் அண்ட் ஆல் தட். நம்ம என்ன புத்தி சண்டைக்கா போகிறோம்? சில பேர் இந்த ஆர்கியூ பண்ணும்போது இப்படி பார்ப்போம், இந்த குஸ்தி சண்டைக்கு போகிறவன் தான் அப்படி பண்ணுவான். அந்த பாக்ஸர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி எப்படி பண்ணுவான் பார்த்துருக்கீங்கல்ல, நம்ம குஸ்தி சண்டையை போட போகிறோம் கோர்ட்டுக்கு. அதே தான், டோன்ட் ட்ரை டு இம்ப்ரெஸ் யுவர் கிளைண்ட் பை டூயிங், அதெல்லாம் சீப் டாக்டிக்ஸ். சம் பீப்புள் பை டூயிங் தட் அப்படி அப்படி கேள்வியை ஒன்று கேட்டு அப்படி கிளைண்ட் அப்படி பார்ப்பாங்க, எதுக்குன்னா சாயங்காலம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீஸை போடுவார் அவர். இது வந்து ஃபீஸ் ப்ராபபிளி வாங்கிறதுக்கு உதவமாக இருக்கும், பட் உங்களுடைய சுய முன்னேற்றத்துக்கு எந்த விதத்துலையுமே ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் உங்களுக்கு பேர் கெட்டு போயிடும். இந்த ஆல் ப்ளீடிங்ஸ் போட்டு எடுத்துன்னு வந்தால் இது இப்படி தான் இருக்கும்னு பிராண்ட் பண்ணிவிடுவாங்க அவங்கள. அதுக்கப்புறம் என்ன ஆகும், நீங்கள் ஒரு நல்ல கேஸ் எடுத்துன்னு போய் நிஜமாவே பண்ணும்போதும் ஆஃப்டர் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் தானே, அந்த ஒரு கண்டிஷனிங் வந்துடும், வந்துட்டான் சரி இந்த இப்படி தான் இருக்கும் அப்படின்ற கண்டிஷனிங்கை ஒரு ஜட்ஜினுடைய தலையில் நீங்கள் புகுத்துட்டீங்கன்னு வைங்களேன், அதுலேருந்து வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். நான் அந்த மாதிரி நடந்த அட்வொகேட்ஸ் நிறைய பேரை பார்த்துருக்கேன், யாரையோ போய் இம்ப்ரெஸ் பண்ண போய் இவங்களுக்கு வந்து அது ஃப்யூச்சரில் பெரிய பஸ்ஸோ அது வந்து
கேஸுக்கு ஒண்டி பாதிப்பு இல்லை, உங்களுடைய ரெப்புடேஷனுக்கே அது ஒரு பாதிப்பு. நம்ம பிரதர் எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் சிரித்து பேசின்னு இருக்கோம், கேஸுன்னு வரும்பொழுது நான் என் சைடில் இருக்கிற கிளையண்ட்டுக்கு பேசுகிறேன், நீங்கள் அங்கே அவ்வளோ தானே. அதுக்கப்புறம் வெளியில் வரும்போது நம்ம தோல் மேலே கை போட்டுன்னு தானே வரோம். யாரை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம், அந்த கிளையண்ட்டோட வந்து நம்மளுக்கு ப்ராக்டிஸ் நின்றுடுமா? ஐயோ இன்னொரு ஆங்கிளில் யோசிச்சு பாருங்கள், அந்த கிளையண்ட்டோட நம்மளுக்கு ஒன்றும் ப்ராக்டிஸ் நிற்க போகிறது இல்லை, கரெக்ட். அதனால தான் டோன்ட் ஐடென்டிஃபை யுவர் செல்ஃப் வித் த கிளையண்ட்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது காரணம், யூ ஆர் நாட் கோயிங் டு ஸ்டாப் யுவர் ப்ரொஃபஷன் வித் தட் கிளையண்ட், யூ ஆர் கோயிங் டு கோ ஆன் அண்ட் ஆன், விச் மீன்ஸ் யூ டூ வாட் எவர் இஸ் பெஸ்ட் ஃபார் தட் கிளையண்ட் அண்ட் தென் மூவ் ஆன், அவ்வளோதான். ஸோ இந்த ஆர்டர் 6 ரூல் 16 இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. தென் த அதர் இம்பார்ட்டண்ட் திங் இஸ், நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி இந்த ரஸ்டிக் பீப்புள் கிராமத்துலேருந்து வரவங்க, சுப்ரீம் கோர்ட் ஒரு சின்ன எக்ஸப்ஷன் கொடுத்தாங்க அவங்களுக்கு ஒண்டி. அது வந்து மார்க்கண்டேய கட்ஜு ஜே அங்கே இருந்தபோது நிஜமாகவே அதுக்கெல்லாம் வந்து ஒரு அந்த ஹியூமானிட்டேரியன் கன்சிட்ரேஷன், அவங்களோட மூவ் பண்ணியிருந்தால் தான் நமக்கு தெரியும், ஏர் கண்டிஷன் ரூம்லேயே உட்காந்துருந்தா ஒன்றுமே தெரியாது நம்மளுக்கு, அவங்கள பார்த்துருந்தா தான் இதெல்லாம் தெரியும். அவர் என்ன சொன்னார், ரெண்டு ஜட்ஜ்மெண்ட்ஸ் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் அது. 2007 3 MLJ 803 2007 3 MLJ page 803 and இன்னொரு ஜட்மெண்ட் வந்து 2007 6 MLJ page 1743 அவங்க என்ன சொன்னாங்க when a pleading comes from a village you have to be more liberal you have to be more liberal உண்மை நிஜமாவே போய் சிட்டியில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறவங்க வந்து அவங்கள்ட்ட வந்து அப்ரோச் பண்ணுறவங்கெல்லாம் வேறு, டை கட்டிட்டு அப்படியே டாட் போட்டு இங்கிலீஷ்லாம் பேசுவாங்க, ஓரளவு படித்தவங்களாக இருப்பாங்க, அவங்கள்ட்டேருந்து நம்ம வாங்கிடலாம். ஏன்னா அவங்க வந்தவொடனே அவங்களே ஒன்று டிராஃப்ட் பண்ணி எடுத்துன்னு வந்துடுவாங்க ஃபஸ்ட்டு, நம்மளை வந்து கடைசியில் நம்ம புத்தியே யூஸ் பண்ண விடாமல் அவங்க என்ன கடைசி வரைக்கும் சொல்கிறாங்களோ அதையே சொல்லிகிட்டே இருப்பாங்க. இதில் ரொம்ப கஷ்டம் அவங்களை டீல் பண்ணுறது. இது ஒரு இவங்க இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா கிராமத்து சைடில் வந்து விஷயத்தை வாங்குறதே கஷ்டம். அதனால் என்ன சொன்னாங்க இந்த ரெண்டு ஜட்மெண்ட்ல, வென் எவர் தேர் இஸ் அ பிளீடிங்ஸ் ஃப்ரம் எ வில்லேஜ் ஃப்ரம் எ ரஸ்டிக் பிளேஸ் கன்ஸ்ட்ரூ இட் லிபரலி, இட் மஸ்ட் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் கன்சிடரேஷன் ஆல் டுகெதர்ன்றாங்க. இதை மனசில் வச்சுக்கோங்க, இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். சம்டைம்ஸ் வென் அது மாதிரி ஒரு ஒன்றும் தெரியாதவன் கை நாட்டு அது மாதிரி ஒரு ஆள் வரும்பொழுது பிளீடிங்ஸை ரொம்ப எடுத்ததுன்னா இப்படி சொல்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டு, நீங்கள் கொஞ்சம் இந்த பேக்ரவுண்ட் ஃபேக்ட்ஸ் வச்சு பாருங்கன்னு சொல்லலாம். யூ கெனாட் ஸ்ட்ரிக்ட்லி கோ பை ஆஃப்டர் ஆல் வாட் இஸ் ப்ரொசீஜர், இட்ஸ் அ ஹேண்ட்மேட் டு ஜஸ்டிஸ், கரெக்ட். ப்ரொசீஜர் கெனாட் டிஃபீட் ஜஸ்டிஸ், ஜஸ்டிஸ் தான் முக்கியம், அதுக்கு ஹெல்ப் பண்ணுற விஷயந்தான் ப்ரொசீஜர். அதை மனசில் வச்சுக்கிட்டு சொன்னது தான் இந்த கேஸ். அப்புறம் ஆர்டர் 6 ரூல் 17, இது வந்து அமெண்ட்மெண்ட் ஆஃப் பிளீடிங்ஸ். 2002 முன்னாடி இது வந்து வேற மாதிரி இருந்தது, 2002 அப்புறமா இதை கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. 2002 முன்னாடி அட் எனி ஸ்டேஜ் யூ கேன் அமெண்ட் த பிளீடிங், செகண்ட் அப்பீல் ஸ்டேஜ்லலாம் சாதாரணமாக ஒரு எம்பி போட்டு அமெண்ட் பண்ணுவாங்க பிளீடிங்ஸை, இட் யூஸ் டு ஹேப்பன் அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஹேஸ் ஹெல்ட் தட் இட் கேன் பி டன் பிகாஸ் த வேர்ட் யூஸ்ட் அண்டர் ஆர்டர் 6 ரூல் 17 இஸ் எனி ஸ்டேஜ். 2002 ஒரு மெகா அமெண்ட்மெண்ட் ஒன்று வந்தது, சேலம் பார் அசோசியேஷன் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும், தமிழ்நாட்டில் தான் அதில் வி ஒன்லி ஸ்டுட் அண்டு வி ஒன்லி சேலஞ்ச் த ப்ரொவிஷன்ஸ், பெரிய பாய்காட்லாம் போச்சு. ஐ டோன்ட் நோ அந்த டைமில் யார் யார் என்ரோல் பண்ணியிருந்தீங்களோ உங்களுக்கு தெரியும், அந்த டைமில் பெரிய லெவலில் நடந்தது அது. ஸோ இப்போ ஆஃப்டர் அமெண்ட்மெண்ட் என்ன நடந்திருக்குன்றது நம்மளுக்கு தெரியணும். ஆஃப்டர் அமெண்ட்மெண்ட் பிஃபோர் ட்ரையல் ஆஃப்டர் ட்ரையல் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சுட்டாங்க. இப்போது நீங்கள் இப்போ ஜென்ரலாக அப்படி தெரிஞ்சுக்கிட்டா போகிறோம், பிஃபோர் ட்ரையல் ஆஃப்டர் ட்ரையல். பிஃபோர் த ட்ரையல் கமன்சஸ், ஆஃப்டர் த ட்ரையல் கமன்சஸ். பிஃபோர் த ட்ரையல் கமன்சஸ் கோர்ட் மஸ்ட் நார்மலி ஜென்ரலி பி லீனியன்ட், ஆஃப்டர் ட்ரையல் கோர்ட் ஷுட் நாட் நார்மலி அலோவ் but the discretion is given to the court on the ground that in spite of due diligence the party
or in spite of, since he did not have the knowledge, something new has come to him. You have to justify to the court as to why you did not make that plea in the plaint before the trial. In a trial stage in Vandaparagi, you know what the facts are. Yeah, trial comes after the framing of issues, which means at the time when you go for a trial, you know what is there to be, the what has to be decided in a suit. அதுக்கப்புறம் கன்ஃபியூஷன் இல்லை. ட்ரையலுக்கு அப்புறம் திடீர்னு நீங்கள் ஒரு அமெண்ட்மெண்ட்டை எடுத்துகிட்டு வரணும்னா சம்திங் நியூ மஸ்ட் ஹேவ் கம், சம்திங் விச் வாஸ் ஆல்ரெடி தேர் அட் த டைம் வென் யூ ஃபைல்டு அண்டு யூ டிட் நாட் ரிவீல் இட் அட் ஆல் அண்ட் பேஸ்ட் ஆன் யுவர் பிளெயின்ட் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஹேஸ் ஆல்ரெடி பீன் ஃபைல்டு பை த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட், யூ கேனாட் டேக் த டிஃபெண்டன்ட் ஃபார் சர்ப்ரைஸ் சடன்லி ஆல் ஆஃப் அ சடன். ஸோ தேர்ஃபோர் இதை நம்ம லீனியண்ட்டாக பண்ண ஆரம்பித்தா என்ன ஆகும்னா ஒவ்வொரு துடுப்பையும் கையிலே வச்சுட்டு இருப்பாங்க, எவ்ரி ஸ்டேஜ் அமெண்ட்மெண்ட் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனுடைய எஃபெக்ட் இஸ் அமெண்ட்மெண்ட் சிஆர்பி, அமெண்ட்மெண்ட் சிஆர்பி இப்படி ஓடிக்கிட்டே இருக்கும், சிஆர்பியில் வந்துக்கிட்டே இருக்கும். அது அதனால் தே பிகேம் மோர் ஸ்ட்ரிக்டர், ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டாங்க. ஒரு ஜட்ஜ்மெண்ட் விச் யூ கேன் லுக் அட் இஸ் 2008 5 CTC page 253. இது சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டு. அதுக்கப்புறமா வந்த ஜட்மெண்ட் வந்து 2012 2SEC page 300. அடுத்த முக்கியமாக நீங்கள் அமெண்ட்மெண்ட்டில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், அமெண்ட்மெண்ட் வில் நாட் பி அலவுட் வெதர் ப்ரீ ட்ரையல் போஸ்ட் ட்ரையல் வில் நாட் பி அலவுட் இஃப் தி ரிலீஃப் தட் இஸ் பீயிங் கிளைம்ட் இஸ் பார்டு பை லிமிடேஷன். டேஞ்சர் என்னென்னா, once the amendment is allowed, it dates back to the date of the original filing of the plaint. Or amendment allow panita adanudaya effect is not the date on which the order is passed, adanudaya effect is the date on which the plaint, so it goes back. So on the date when an amendment petition is filed seeking for relief, and on that date it is barred, amendment should not be allowed. One. Then, இதுக்கு வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய ஜட்மெண்ட் வந்து 2016 1SEC page 332. அடுத்தது, தி அமெண்ட்மெண்ட் மஸ்ட் நாட் சேஞ்ச் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி சூட் ஆர் இட் மஸ்ட் நாட் சேஞ்ச் தி காஸ் ஆஃப் ஆக்ஷன் இன் த சூட். வாட் இஸ் த பேசிஸ் ஆஃப் எ சூட்? பேசிஸ் ஆஃப் த சூட் இஸ் காஸ் ஆஃப் ஆக்ஷன். Cause of action na enna? Cause of action is a bundle of facts which are required to be stated in the plaint in order to enable the plaintiff to prove his case and get the relief. Bundle of facts adu vandu define pannala CPC la judgments valiya vandhadu dhaan. Cause of action e maathringa nveenga complete a cause of or particular angle la vandu title ketukitte irkinga, suddenly you change the whole cause of action, then the courts will be more wary as to why he is. Adukku the best way would be to withdraw the suit with a leave to file a fresh suit. That's a better option rather. Ena adanal ipo enna avladha na enak mudinju pochana appadi kedaiyadhu. It all depends on how you are placed. And the thappu nadandhu pochina, the best thing would be that or overall amendment which will destroy the whole plaint itself pandrathukku badhila, better option would be to withdraw the suit and file a fresh suit. You will have to get a leave order 23 la. So adu pannalam, but when you are filing an amendment petition which will change the very structure of the suit, which will change the very cause of action of the suit, that is not permitted. Then amendment of a written statement ku order 6 rule 17 da. Order 6 rule 17 plaint ku mathram nanachinga illa, order 6 rule 17 is applicable to. பட் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து தி ஜென்ரல் ரூல் இஸ் இட் இஸ் வெரி லிபரல். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் என்னென்ன எழுதலாம்ல, ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் யூ கேன் ரைட் எனி திங். ஸோ அந்த ஒரு கெடுபிடி வந்து கிடையாது, எக்ஸப்ட் த கேவியட் விச் ஐ செட் ரிகிளிங் அவுட் ஆஃப் சம்திங் விச் ஹஸ் ஆல்ரெடி பீன் அட்மிட்டட். ஸோ அமெண்ட்மெண்ட் ஆஃப் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் பண்ணும்பொழுது சுப்ரீம் கோர்ட் இதில் ஒரு சின்ன சூட்சமம் பண்ணாங்க இதுலேயும். That judgment first note padinga 2015 10 SEC page 203.
அதில் என்ன சொன்னாங்கன்னா, இட் இஸ் ட்ரூ தட் த டிஃபெண்டன்ட் கெனாட் ரிகுல் அவுட் ஆர் டேக் பேக் அன் அட்மிஷன் ஹி ஹாஸ் மேட், பட் த டிஃபெண்டன்ட் இஸ் பர்மிட்டட் டு எக்ஸ்பிளைன் ஆர் கிளாரிஃபை ஹிஸ் அட்மிஷன்னாங்க. ஹி கேன் எக்ஸ்பிளைன் ஆர் கிளாரிஃபை ஹிஸ் அட்மிஷன். நான் ஏன் அப்படி அட்மிட் இப்படி சொன்னேன்னா அப்படின்னு எழுதலாம். யூ கெனாட் கம்ப்ளீட்லி டேக் இட் பேக் அட்மிஷனை, யூ கெனாட் கம்ப்ளீட்லி டேக் இட் பேக், பட் யூ ஆர் அலௌடு டு எக்ஸ்பிளைன் தட் அட்மிஷன், கிளாரிஃபை தட் அட்மிஷன் பை வர்ச்சூ ஆஃப் ஃபைலிங் எ பெட்டிஷன் ஃபார் அமெண்ட்மெண்ட் ஆஃப் பிளீடிங்ஸ். அது பண்ணலான்னாங்க. தட் இஸ் 2015-10 ACC 203. இந்த இடத்துலேயே நான் ஆர்டர் 6 ரூல் 17 கேட்கும்பொழுதே இந்த கேள்வியை கேட்கணும், அமெண்ட்மெண்ட் ஆஃப் அன் அஃபிடவிட் அலௌடா? ஏன்னா ஐஏக்கு நிறைய அஃபிடவிட்லாம் போடுறீங்களே, அமெண்ட்மெண்ட் ஆஃப் அன் அஃபிடவிட் அலௌடா? காமன் சென்ஸ், அது பெரிய லாலாம் தெரியணும்னு அவசியம் இல்லை. வை? பிகாஸ் இட் இஸ் அஃபிடவிட்டா? இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணுங்க. இட் இஸ் அ சாலம் டிக்ளரேஷன், சாலம்லி அஃபர்ம்டுன்னு எழுதுறோமே, எழுதுறோம்ல, இட்ஸ் அ சாலம் டிக்ளரேஷன். இட் கேன் நெவர் பி அலௌடு டு பி அமெண்டட். தென் வாட் ஷுட் ஐ டூ? யூ கேன் ஃபைல் அன் அடிஷ்னல் அஃபிடவிட், யூ கேன் ஃபைல் அன் அடிஷ்னல் அஃபிடவிட். திஸ் இஸ் ஸ்போக்கன் இன் ஒன் ஜட்ஜ்மெண்ட், 2014 2 மெட்ராஸ் வீக்லி நோட் சிவில், பேஜ் 378, பேஜ் 378. இந்த ஒரு இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட் 2002 எடுத்துட்டு வந்தாங்க, இது நிறைய பேர் பார்க்கவே இல்லை. ஆர்டர் 6 ரூல் 18 ஒன்று இருக்கு. ஆர்டர் 6 ரூல் 18 சேஸ் தட் Once an amendment is allowed, court will fix a time for carrying out the amendment. And if you do not carry out, then the order lapses. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். It says, if a party who has obtained an order for leave to amend does not amend accordingly within the time limited for the purpose by the order, or if no time is given, then within 14 days from the date of the order, he shall not be permitted to amend after the expiration of such limited time as aforesaid, unless time is extended by the court. திரும்பி நீங்க அப்ளிகேஷன் போடணும். சோ இது ரொம்ப முக்கியம். கோர்ட் அமெண்ட்மெண்ட் பண்ணா அமெண்ட்மெண்ட், அப்படி இல்லை கோர்ட் அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டா நாங்கள் முன்னாடி எல்லாம் அந்த செவப்பு பேனா வச்சுப்போம், இப்பவும் பண்ணுறோம்ல, அதை சக போய் கேரி அவுட் பண்ணணும் அந்த அமௌண்ட். இதெல்லாம் எப்படி நடக்கும்னா, சீனியர் கேட்பார் ஜூனியர்கிட்ட, ஏ அந்த அமெண்ட்மெண்ட் என்னாச்சு அப்படின்னுவார். அப்படியே நடுங்கின்னு நாளைக்கு போயிடுறேன். ஆனால் அவருக்கு தெரியும் இந்த ப்ரொவிஷன், அவர் கத்தும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும், நடந்தாலும் நம்மளை இப்படி ஒரு கேவலமாக ட்ரீட் பண்ணுறானே. பட் அதெல்லாம் தான் நம்மளுக்கு வந்து ஃபவுண்டேஷனு, உண்மையே அது நம்மளுடைய நல்லதுக்கு தான் அவங்க பண்ணுறாங்க. அப்போது அந்த மாதிரி கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருந்ததுனால அமெண்ட்மெண்ட் எல்லாமே ஆன் டைம் நடந்துக்கிட்டே இருந்தது. இப்போ நம்ம எல்லாருமே உள்ள நுழையும் போதே சீனியர் கவுன்சிலர் ஆகிடுறோம்ல, பார்த்துக்கோப்பா அப்படின்னு கிளர்க்குக்கிட்ட போட்டு போயிடுறோம். நம்ம கிளர்க்கு ஒன்றுமே தெரியாது, சீனியர் கிளர்க்கில் இருந்தாங்க, அவங்கள்ட்டேருந்து நாங்கள் கற்றுக்கிட்டு இருக்கோம் நிறையா. சீனியர் கிளர்க்கு, சீனியராக செக்ஷனில் ரெஜிஸ்ட்ரியில் பாஸ் பண்ணவங்கலாம் அவங்கள பார்த்தாலே நடுங்குவோம் உள்ள நுழையும் போது. இப்போல்லாம் பாஸ் பண்ண முடியாது, இல்லைப்போ அப்புறம் வாங்குவாங்க. எப்போ அட்வொகேட்டா, யூ ப்ளீஸ் ஆஸ்க் ஹர் வெதர் திஸ் ஹேட் ஹேப்பன்ட் ஆர் நாட். தேர் வேர் பிபின்னு ஒருத்தர் இருந்தார், நிஜமாகவே பிபி தான் அவர். அவர்கிட்ட யார்கிட்டன்னு போடுவாங்கல்ல, அலாட் பண்ணுவாங்கல்ல, பிபி ஏபி ஏதோ அவங்க எல்லாம் இனிஷியல்லே இருக்கும். பிபி கிட்ட போச்சுன்னா எங்களை நாங்களே ப்ரிப்பேர் பண்ணி போனோம், ஜஸ்டிஸ் ரத்னம்கிட்ட போய் ஆர்கியூ பண்ணிடலாம், பிபிகிட்ட போய் நின்று பாஸ் பண்ண முடியாது. என்ன அட்வொகேட் நீ, என்னது இது அப்படின்னு அப்படியே நம்மளுக்கு சே, இனிமேல் நம்ம ப்ரொஃபஷனில் இருக்கணுமா இல்லை அந்த அளவுக்கு பண்ணிடுவார். ஆனால் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, இப்படி தெரியும் அவங்களுக்கு. அது சிவில் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸு, கோர்ட் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸு, சிபிசிலாம் இப்படி வச்சுருப்பாங்க, அப்படி இருக்கும். நம்ம போகிறதுக்கு முன்னாடியே அவர்
அந்த கரெக்ஷன்லாம் பண்ணியிருக்க, அதெல்லாம் பண்ணு அப்படின்வாங்க. அப்படியே பென்சிலில் சின்ன 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 சின்னதாக எழுதியிருப்பாங்க, இந்த இதெல்லாம் பண்ணு, இந்த பேஜில் இதை பண்ணு, இந்த பேஜில் இதை பண்ணு. அப்படிலாம் தேர் வாஸ் அ பியூட்டிஃபுல் ஒரு ஒரு ஃபவுண்டேஷன் தட் வாஸ் லெய்ட். வி வேர் ஆல் லக்கி டு பி இன் தட் ஃபவுண்டேஷன். நிஜமாகவே இன்றைக்கி கூட ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் எங்களுக்கு ஃபண்டமெண்டல்ஸ் தெரியுதுன்னா அதெல்லாம் தான் காரணம்னு தெரியுது. ஸோ இந்த ஆர்டர் 6 Rule 18 வந்து முன்னாடி இட் யூஸ் டு பி லைக் தட். இப்போ 2002 அமெண்ட்மெண்ட்டில் அதுக்குன்னே எடுத்துகிட்டு வந்தாங்க, இல்லை அமெண்ட்மெண்ட்டே கேரி ஆகாமல் ஒரு வருஷம் ஓடினு இருக்கும் கேஸ். என்னாச்சு, நெக்ஸ்ட் டேட் யுவர் ஆனர் அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அது இப்போது பண்ண முடியாது. த லாஸ்ட் திங் விச் ஐ வாண்ட் டு சே அண்ட் கம்ப்ளீட் இஸ் செட் ஆஃப் அண்ட் கவுண்டர் கிளைம். அது நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது பெட்டர், ஏன்னா இன்றைக்கி வந்து ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட்டுக்குள்ளே போனால் அது ஒரு தனி கடல். அது நம்ம தனியாக தான் பண்ணோம், அதுக்கு நான் ரெஸ்ட்யூடிகேட்டாக இதெல்லாம் சொல்லணும். அதில் இப்போ நம்ம நேராக செட் ஆஃப் அண்ட் கவுண்டர் கிளைமுக்கு போயிடுவோம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். முதல்ல ரிட்டன் ஸ்டேட்மெண்ட், அனதர் 10 minutes இஸ் ஓகே, 10 minutes. ரிட்டன் ஸ்டேட்மெண்ட், ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் திருப்பியும் இஃப் தி டிஃபெண்டன்ட் ஃபைல்ஸ் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட், அதாவது அமெண்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடுவாங்க. எப்படி ஆகும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடுவாங்க, ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போட்ட பிறகு ஃபார் இஷ்யூஸ்ன்னு போடுவாங்க, இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க. இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ண பிறகு டு ஃபைல் டாக்குமெண்ட்ஸ் வித்தின் ஸோ அண்ட் ஸோ டேஸ்ன்னு ஒரு ஆர்டர் விடும், விழும். ஆக்சுவலாக டு ஃபைல் டாக்குமெண்ட்ஸ்னு விழும். நீங்கள் அந்த ஃபைல் டாக்குமெண்ட்ஸ் பண்ணாமல் ட்ரையல் ஆரம்பிச்சிடுச்சுன்னா தென் யூ வில் ஃபைல் அ பெட்டிஷன் சீக்கிங் த லீவ் ஆஃப் த கோர்ட் டு ஃபைல். பிளெயின்டிஃபாக இருந்தால் ஆர்டர் 14 பண்ணணும், ஆர்டர் 7 14-2 பண்ணணும். இதில் பண்ணணுன்னா, ஸோ முன்னாடி வந்து அந்த மாதிரி, இப்போது கம்பல்சரியாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. கம்பல்சரியாக என்ன எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னா, இட் இஸ் த டியூட்டி ஆஃப் த டிஃபெண்டன்ட் டு ப்ரொடியூஸ் ஆல் டாக்குமெண்ட்ஸ் விச் ஹீ ரிலைஸ் அப்பான் இன் தி ரிட்டன் ஸ்டேட்மெண்ட். தட் ப்ரொவிஷன் சேஸ் தட் இஸ் ஆர்டர் 8 Rule 1 Capital A. இது வந்து திஸ் வாஸ் அகெயின் ப்ராட் பை தி 2002 அமெண்ட் வந்து ஷால் ப்ரொடியூஸ் இட் இன் த கோர்ட் வென் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் இஸ் ப்ரெசன்டட் பை ஹிம் அண்ட் ஷால் அட் த சேம் டைம் டெலிவர் த டாக்குமெண்ட் அண்ட் காப்பி தேர் ஆஃப் டு பி ஃபைல்டு வித் த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட். இஃப் ஹீ டஸ் நாட் டூ இட், ஹீ கெனாட் டூ இட் வித்வுட் த லீவ் ஆஃப் தி கோர்ட். இட் இஸ் ஆக்சுவலி அட்வான்டேஜஸ். இட் இஸ் பெட்டர் தட் யூ ஃபைல் இட் அலாங் வித் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஸோ தட் யூ நோ வாட் இஸ் வாட். அந்த டைமில் போய் நம்ம எப்படி நம்ம ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம ரெடி பண்ணும்பொழுது அதெல்லாம் பார்த்து தான் ரெடி பண்ணியிருப்போம். ஸோ அதை ஃபைல் பண்ணுறதுல ஒன்றும் தப்பே இல்லை. ப்ராப்ளி யூ கேன் ஃபைல் தி காப்பீஸ் அண்ட் தென் அட் த டைம் ஆஃப் மார்க்கிங் யூ கேன் மார்க் தி ஒரிஜினல் டாக்குமெண்ட் அண்ட் டேக் பேக் தி காப்பீஸ். பட் திஸ் ஹேஸ் பிகம் மேண்டேட்டரி நோ, இது பண்ணணும். அடுத்தது, ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் மஸ்ட் பி ஃபைல்டு வித்தின் அ பீரியட் ஆஃப் 30 days. If it is not filed within 30 days, court has the power to condone it till 90 days. இது ஒரு இன்டர்பிரேஷனுக்கு வந்தது. என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பர்டிகுலர் பீரியடில் 90 டேஸ் தள்ளுற எல்லா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டையும் ரிஜெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆஸ் ஐ டோல்ட் தட் வி ஆர் இன் அ டெவலப்பிங் கண்ட்ரி. இங்கே நடக்கிற நிறைய லிட்டிகேஷன்ஸ் எல்லாம் கிராமப்புறங்கள்லேருந்தும் படிக்காதவங்கள்டேருந்தும் வர நிறைய லிட்டிகேஷன்ஸ் வரும். நம்ம வந்து சிட்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி அவங்கள்டேருந்தெல்லாம் நிறைய விஷயங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அவங்களுக்குன்னு ஒரு திடீர்னு ஒரு டாக்குமெண்ட் எடுத்துன்னு வருவாங்க. திடீர்னு ஐயோ ஐயா நான் மறந்துட்டேன்னு ரொம்ப க்ரூஷலான டைமில் சொல்லுவாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் இது வந்தபோது சுப்ரீம் கோர்ட்டில் தி க்வெஸ்டின் இஸ் வெதர் திஸ் இஸ் டைரக்டரி ஆர் மேண்டேட்டரி. இதுதான் க்வெஸ்டின், வெதர் தி 90 டேஸ் இஸ் டைரக்டரி ஆர் மேண்டேட்டரி. சுப்ரீம் கோர்ட் செட் இன் சேலம் பார் அசோசியேஷன் கேஸ் தட் இட் இஸ் டைரக்டரி அப்படின்னாங்க. ஏன் டைரக்டரின்னு சொன்னாங்கன்னா, இது நீங்கள் ஜென்ரல் ப்ரொப்போசிஷன் ஆஃப் லாவாகவே ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு ப்ரொவிஷன் டைரக்டரியா மேண்டேட்டரியா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இஃப் தி ப்ரொவிஷன் இட் செல்ஃப் கிவ்ஸ் எ கான்சிக்வன்ஸ் ஃபார் நாட் டூயிங். இப்போ செக்ஷன் 34 ஆர்பிட்ரேஷன் ஆக்ட் இருக்கு, யூ ஹேவ் டு ஃபைல் இட் வித்இன் 3 months. அது மாதிரி ஒரு அவுட்டர் லிமிட், ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட், அவுட்டர் லிமிட் கொடுத்துருக்கான். அதுக்கப்புறமா எடுக்கவே முடியாது. இட் இஸ் ஸ்டேட்டட் தேர் இன் தி வெரி ப்ரொவிஷன் இட் செல்ஃப். இங்கே அது மாதிரி கொடுக்கலை.
இதில் என்ன கொடுத்துருக்குன்னா, த கோட் ஃபார் ரீசன்ஸ் டு பி ரெக்கார்டட் இன் ரைட்டிங் பட் விச் ஷல் நாட் பி லேட்டர் தேன் 90 days ஃப்ரம் த டேட் ஆஃப் சர்வீஸ் ஆஃப் சம்மன்ஸ் நிறுத்திட்டாங்க. டிட் நாட் ப்ரொவைட் த கான்சிக்வன்ஸ். ஸோ சுப்ரீம் கோர்ட் செட் சின்ஸ் தேர் இஸ் நோ கான்சிக்வன்ஸ், இட் இஸ் ஒன்லி டைரக்டரி அண்ட் இட் இஸ் நாட் மேண்டேட்டரின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அதே இன்டர்பிரிட்டேஷனை கமர்ஷியல் டிஸ்பியூட் கேசஸ்லையும் எடுத்துகிட்டு வந்தாங்க, பட் அதில் கான்சிக்வன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கு, கான்சிக்வன்சஸ் இருக்குது அதில். ஸோ அடுத்தது ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டை எப்பொழுதுமே கிளர்க்குக்கிட்டையும் ஸ்டெனோகிட்டையும் கொடுத்து ரெடி பண்ணக்கூடாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, தி ப்ளீ மேட் பை த பிளெயின்டிஃப் தட் சோன்ஸ் இஸ் டினைட், தி ப்ளீ மேட் பை சோன்ஸ் டினைட் denied, denied, it is therefore prayed that this order, அவ்வளோதான் முடிஞ்சது. Order 8 rule 3 says denial must be specific, you have to provide all details. Order 8 rule 5 பார்த்தீங்கன்னா, it says if you don't specifically deny then it amounts to admission and the court can even pass a judgment based on that admission. How serious it is in paarenga. Order 8 rule 5 says every allegation of fact in the plaint if not denied specifically and by necessary implication or stated to be not admitted in the pleading of the defendant shall be taken to be admitted except as against the person under disability, coercion, misrepresentation, minor, etc., etc. So கோர்ட் வந்து அந்த அளவுக்கு வந்து ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு மரியாதை இருக்கு. ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் யூ வில் ஹாவ் டு, தேர் இஸ் அ ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட், தேர் ஆர் 2-3 ஸ்டைல்ஸ் ஆஃப் ரைட்டிங் இட். சில பேர் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் எப்படி ஃபைல் பண்ணுவாங்கன்னா, பேரா பேராவா பிளைண்ட்லேருந்து எடுத்து டினை எழுதுவாங்க, அப்புறமா அவங்களுடைய டிஃபென்ஸ் கேஸை எழுதுவாங்க. அந்த டிஃபென்ஸ் கேஸ்லேருந்து ஓவராலாக பார்த்து இஃப் இட் ஹேட் டினைடு தி அவர்மெண்ட்ஸ் இந்த பிளைண்ட் நோ ப்ராப்ளம், ஓவரால் தேர் இஸ் அ டினையல் இருக்கும், ஓவரால் தான் பார்க்க முடியும் நம்ம. இப்போது இஃப் வி டோன்ட் டூ தட் அட் ஆல், இஃப் வி ஜஸ்ட் சே டினைட் டினைட் அண்டு ஃபீஸை பேக்கெட்டில் போட்டு டினை அடிச்சிருப்பா, டினைட் டினைட் அடிச்சிரு டிஸ்மிஸ்ட் போட்டிங்கன்னா ஃபினிஷ்ட். பிகாஸ் இட் இஸ் வெரி ஸ்பெசிஃபிக் அண்டர் ஆர்டர் 8 ரூல் 3 அண்ட் ஆர்டர் 8 ரூல் 5. பண்ணியே ஆகணும், வேறு வழி கிடையாது. ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் அப்படி எழுதலைன்னா எப்படி ட்ரையல் நடத்துவீங்க? டிஃபெண்டன்ட்டனுடைய கேஸே தெரியாமல் எப்படி ட்ரையல் நடத்துறது? So, இது ரொம்ப முக்கியம். Then, set off and counterclaim. Set off will come in a case of only money suit. Money suit la mattrumdhan set off varum. The relevant provision is Order 8, Rule 6, CPC. And the set off can be raised in the written statement itself. 100 ரூபா மணி சூட்டு, இவர் என்ன சொல்கிறாரு, 80 ரூபா நான் வந்து கொடுக்க வேண்டியிருக்கு எனக்கு பிளெயின் டிப். ஸோ 20 ரூபா செட் ஆஃப், ஒரு லேமேன்ஸ் லாங்குவேஜில் புரிஞ்சுக்கணுன்னா 100 ரூபா கொடுக்க வேண்டியிருக்கு, ஆனால் பிளெயின்டிஃப் எனக்கு வந்து அப்படின்னு பிளெயின்டிஃப் சொல்கிறாரு. டிஃபெண்டன்ட் சொல்கிறாரு, இல்லை இல்லை பிளெயின்டிஃப் வந்து எனக்கு வந்து 1000 ரூபா கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ தேர்ஃபோர் இதெல்லாம் எடுத்துன்னு வரதுக்கு தான் ஃபஸ்ட்டு செட் ஆஃப் ஆரம்பித்தாங்க. அதை ஸ்லோவாக இம்ப்ரூவ் பண்ணி கவுண்டர் கிளைமுக்கு எடுத்துன்னு போனாங்க. கவுண்டர் கிளைம் அப்படின்றது வந்து லேட்டர் அமெண்ட்மெண்ட்டில் தான் வந்தது. இட் வாஸ் இன்சர்ட்டட் ஆஸ் அன் அமெண்ட்மெண்ட் ஒன்லி இன் 1977, அதுக்கு முன்னாடி கிடையாது. அது ஒரு செட் ஆஃப் டிசைட் பண்ணும்பொழுது இட் இஸ் டிசைடட் லைக் எ கிராஸ் சூட், இட் இஸ் டிசைடட் லைக் எ சூட் தட் ஹாஸ் பீன் ஃபைல்டு பை தி டிஃபெண்டன்ட். தட் இஸ் வாட் ஆர்டர் 8 ரூல் 6-2 இஸ் சேயிங். இட் ஹாஸ் டு பி இட் the written statement shall have the same effect as a plaint in a cross suit so as to enable the court to pronounce a final judgment. Counter claim is very important to understand because counter claim apurtha varaikku vandu you can ask any relief as a counter claim. Nariya counter claim vandu ekka chekkama vandu by judicial pronouncements they have broadened it so much. Normally counter claim apurtha varaikkum or set off apurtha varaikkum you will have to, the provision itself says that it should be done at the first hearing of the suit. Hearing of the suit எப்போ ஆரம்பிக்கும் சொல்லுங்க? ஹியரிங் ஆஃப் அ சூட்ன்றது என்ன?
உங்களுக்குள்ள ஒரு கன்சென்சஸ் வாங்க பார்ப்போம். எக்ஸாமினேஷன் ஆஃப் விட்னஸ் செக்ஷன் 12 ஆஃப் தி கோர்ட் ஃபீஸ் ஆக்டில் பார்த்தீங்கனாலும் அந்த ப்ரொவிஷன் இருக்கும். ரீசெண்டாக ஐ ஹேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ரைட் அன் ஆர்டர் ஆன் தட். ஸோ அப்படி தான் ஆரம்பிச்சது அது. ஸோ இட் சேஸ் தட் பிஃபோர் த ஹியரிங் ஆஃப் த சூட் இதை பண்ணி ஆகணும். இப்போது இந்த கவுண்டர் கிளைம் பை த டிஃபெண்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஏன் வந்து ரொம்ப எக்ஸாஸ்டிவாக அதை டீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இன் ஆர்டர் டு அவாய்ட் மல்டிசிபிலிட்டி ஆஃப் ப்ரொசீடிங்ஸ். இந்த சூட்டு முடிஞ்சு திருப்பியும் டிஃபெண்டண்ட் புதுசாக இன்னொரு சூட்டு போட்டு, இஃப் இட் இன்வால்வ்ஸ் த சேம் பார்ட்டிஸ், இஃப் இட் இன்வால்வ்ஸ் தி ப்ராப்பர்ட்டி, சேம் ப்ராப்பர்ட்டி. தட் இஸ் வை இன் ரீசென்ட்லி ஐ கேவ் எ ஜட்ஜ்மெண்ட் சேயிங் தட் இன் சோஃபார் ஆஸ் அ கவுண்டர் கிளைம் இஸ் கன்சர்ன், இட் இஸ் த டிஃபெண்டன்ட் ஹூ வில் டிசைட் ஹூ வில் பி ஆடட் ஆஸ் அ பார்ட்டி. அதுக்கு ஒரு வேர்டு இருக்கு, என்னது அது? இட் இஸ் தி பிளெயின்டிவ் ஹூ ஹேஸ் டு டிசைட் whom he will add as a party in a proceeding. இல்லை சொல்லாமல் நான் அடுத்த இதுக்கு போகிறதே இல்லை. அதுக்கு ஒரு வேர்டு இருக்கு, பிளெயின்டிஃப். வெதர் ஹி ஹேஸ் டு ஆட் அ பார்ட்டி ஆர் ஹி மஸ்ட் நாட் ஆட் அ பார்ட்டி கெனாட் பி டிக்டேட்டட் பை தி டிஃபெண்டன்ட். It is for the plaintiff to decide who must be added as a party unless a necessary dominus litis. Dominus litis. இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். I said, defendant is the dominus litis in so far as a counterclaim is concerned. For that, for making such a, giving such a finding, I relied upon Order 8, Rule 6A. Such counterclaim shall have the same effect as a cross suit so as to enable the court to pronounce a final judgment in the same suit. If the plaintiff withdraws the main suit, in spite of the plaintiff withdrawing the suit, counterclaim can independently go. கவுண்டர் கிளைமுக்கு அதே சூட் நம்பரில் கவுண்டர் கிளைம் கேன் கோ. பிளெயின்டிஃப் வித்ட்ராயிங் த சூட் வில் நாட் இன் எனி வே டிஃபீட் த ரைட் ஆஃப் த டிஃபெண்டன்ட் இன் ப்ராசிக்யூட்டிங் தி கவுண்டர் கிளைம். இஃப் தேர் ஆர் டூ ஜட்ஜ்மெண்ட்ஸ், ஒன் இன் த சூட், அதர் இன் த கவுண்டர் கிளைம், அண்ட் இஃப் யூ டூ நாட் சேலஞ்ச் ஒன் ஆஃப் தோஸ் ஜட்ஜ்மெண்ட், தென் இட் வில் பி பார்ட் பை ரெஜூடிகேட்டர். There is a judgment and decree in a suit. Obviously, there has to be two judgments and two decrees. Correct? Suit ku or judgment decree irukano, counter claim ku or judgment decree irukano. Or appeal podraar. Idella ungalku ipo kekkumbodhu eppadi appadi illa. Idella andha thappa la nadandhu Supreme Court ku la poi avanga interpret panni dhaan idha sonnanga. There was one appeal filed. The plea taken was that, see, the facts are all common, the parties are all common, the property is common, and therefore one appeal is enough nanga. Supreme Court said no. Supreme Court said that counter claim is independently a suit. The order passed in a counter claim is not an order, it is a judgment and decree. A decree that is passed in the counter claim satisfies the requirements of section 22 of CPC. So it has to be independently challenged by filing an appeal under section 96 of CPC. அதை பண்ணலைன்னா இட் வில் பி பார்ட் பை ரெஜூடிகேட்டர். ஸோ கவுண்டர் கிளைமினுடைய எஃபெக்ட் அவ்வளோ இருக்குது. தேர் இஸ் ஸோ மச் ஆஃப் எஃபெக்ட் இன் அ கவுண்டர் கிளைம். லாஸ்ட்லி ஐ வில் டச் அப் ஆன் ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூஸ். ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூஸில் What is important is that it is not a mechanical process. அது நிறைய பேர் அதை மெக்கானிக்கலாக பண்ணிடுறாங்க. அதை ஆக்சுவலாக ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூஸில் எ ஜட்ஜ் இஸ் சப்போஸ் இட் இஸ் தி கோர்ட் விச் ஃப்ரேம்ஸ் இஷ்யூஸ். இட் இஸ் நாட் த பார்ட்டிஸ் ஹூ ஆர் ஃப்ரேமிங் இஷ்யூஸ். இட் இஸ் தி கோர்ட் விச் ஆஃப்டர் கோயிங் த்ரூ த பிளெயின்ட்,
after going through a written statement, after understanding what are the facts that have to be decided in this case, frames the issue under order 14. So fundamental of framing an issue is the party raises a material proposition and the other side denies the same. இதுதான் ஃபண்டமெண்டல் லா ஆன் ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூஸ். ஒருத்தர் கிளைம் அப் எடுக்கிறார், இன்னொருத்தர் அதை டினை பண்ணுறார் ஆர் மறுக்கிறார் ஆர் வேரி பண்ணுறார். தட் பிகம்ஸ் அன் இஷ்யூ தட் ஹேஸ் டு பி டிசைடட் இன் அ கேஸ். எவிடன்ஸ் ஆக்டில் ஃபேக்டின் இஷ்யூன்னு ஒரு வேர்டு வரும். எவிடன்ஸ் ஆக்டில் வந்து அது ரொம்ப முக்கியமான ஒரு வேர்டு. அந்த ஃபேக்டின் இஷ்யூ இஸ் நத்திங் பட் திஸ். இன் அ கிரிமினல் கேஸ் இட் இஸ் கால்ட் ஆஸ் சார்ஜஸ். ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ்ன்றது தான் that is the way you understand framing of issues also. Framing of charges mari dhaan. So that is the most fundamental thing. Issues are renda pirichanga, issue on fact, issue on law, renda pirichanga. Munnadi illa enna nadandittu irundhadunaaka before the 1977 amendment, preliminary issue eduthupanga, லாவை எடுத்து பண்ணுவாங்க. அது சிஆர்பி போகும், அது 10 வருஷம் நிற்கும், அது இல்லைன்னு வாங்க திரும்பி வரும், எது இஷ்யூஸே ஓடிட்டுருக்கும். இதை கட் பண்ணணுன்றதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, தே ப்ராட் இன் ஆர்டர் 14 Rule 2 விச் மேண்டேட்ஸ் ஏ கோர்ட் டு ப்ரொனவுன்ஸ் ஜட்ஜ்மெண்ட் ஆன் ஆல் இஷ்யூஸ். It says, notwithstanding that a case may be disposed of on a preliminary issue, the court shall, subject to the provisions of sub rule 2, na enna nu solran, pronounce judgment on all issues, where issues both of law and of fact arise in the same suit, and the court is of the opinion that the case or any part thereof may be disposed of on an issue of law only, it may try that issue first. Anga nikkala, it may try that issue of law first. Eppo? If that issue relates to jurisdiction of the court, A. B. Bar to the suit created by any law for the time being in force. இந்த ரெண்டு ரிக்குயர்மெண்ட்டுக்குள்ளே வர்றோம். இதுதான் அந்த சப்ரூல் டூ நான் சொன்னது. ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் தி கோர்ட், ஜூரிஸ்டிக்ஷன் மேபி டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன், பெக்யூனரி ஜூரிஸ்டிக்ஷன், ஆர் பார் ஆஃப் லா. பார் ஆஃப் லா இஸ் லிமிடேஷன். ஜென்ரலி வென் யூ அண்டர்ஸ்டாண்ட் லிமிடேஷன், இட் இஸ் அ மிக்சட் க்வெஸ்சன் ஆஃப் ஃபேக்ட் அண்ட் லா தான். பட் அப்பேரண்ட்லி வென் யூ ஃபைண்ட் தட் இட் இஸ் பார்ட் பை லிமிடேஷன், and there is no use in getting into the other issues, if you can dispose of the suit on a preliminary issue itself, res judicata. இப்ப நீங்க ஆர்டர் 7 ரூல் 11 டி எடுத்து பாத்தீங்கன்னாக்க, நான் அந்த ப்ரொவிஷனுக்குள்ள போல, இட் டீல்ஸ் வித் ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைன் சம் அதர் அகேஷன், காட் வில்லிங் நடந்ததுன்னா பார்ப்போம். ஆர்டர் 7 ரூல் 11 டி பாத்தீங்கன்னா, where the suit appears from the statement in the plaint to be barred by any law, wording பாருங்க, in the to be barred by any law, அதே wording தான் order 14 rule 2 2 லியும் இருக்கு பாருங்க. Bar of the suit created by any law for the time being in force, right? So order 7 rule 11 d ல அதே word இருக்கு, order 14 rule 2 2 ல அதே wording இருக்கு, ஆனா ஒரு difference இருக்கு. என்ன டிஃபரன்ஸ், என்ன டிஃபரன்ஸ்? ஆர்டர் 7 ரூல் 11 டில நீங்க பிளெயின்ட் மாத்திரம் தான் பார்க்க முடியும். யூ கேன் ஓன்லி லுக் அட் தி அவர்மெண்ட்ஸ் இன் தி பிளெயின்ட், யூ கேன் நெவர் லுக் இன் டு தி டிஃபென்ஸ் தட் இஸ் டேக்கன் பை தி அதர் சைட், கரெக்ட்? ஆர்டர் 7 ரூல் 11 நம்ம என்னெல்லாம் பார்க்க முடியும், மூணு விஷயம் பார்க்க முடியும். Averments as made in the plaint, you cannot add or subtract anything from those averments. Documents filed along with the plaint, idhukku oru pudhu twist kuduthaanga.
என்ன ட்விஸ்ட்னா, டாக்குமெண்ட்ஸ் விச் ஆட் டு ஹவ் பீன் ஃபைல்டு பை த பிளெயின்டிஃப் அண்ட் அபவுட் விச் தேர் இஸ் நோ டிஸ்பியூட் பட் விச் இஸ் நாட் ஃபைல்டு கேன் ஆல்சோ பி டேக்கன் நோட் ஆஃப் அட் த டைம் ஆஃப் ரிஜெக்ஷன் ஆஃப் பிளெயின். This judgment was rendered by Justice Kaul when he was a judge of the Delhi High Court. I relied upon that judgment before him. I said, you gave that judgment. So therefore, that is the march of law. Correct? It is absolutely correct. Some document about which there is no dispute at all, a registered document between the parties, about which there is no dispute, but silent, he did not, defendant comes with that document. You can look at it. வாட் இஸ் ராங்? எல்லாத்துக்கும் இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணி ட்ரையல் எல்லா கேஸ்லையும் அதை பண்ணணுன்ற அவசியம் இல்லை. தட் இஸ் வை திஸ் இஸ் கிவன். இது வரும்போது, இஷ்யூஸ் வரும்போது, கோர்ட் வில் ஆல்சோ கன்சிடர் த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் அந்த டிஃபரன்ஸ். 14-2 பார் ஆஃப் லாவை டிசைட் பண்ணும்போது ரெண்டுத்தையும் டிசைட் பண்ணுவோம், ரெண்டுத்தையும் பார்க்கலாம் கோர்ட் பார் ஆஃப் லாவை பொறுத்தவரை. ஸோ தட் இஸ் த டிஃபரன்ஸ். மணி 7 போது. ஸோ ஐ திங்க் I have touched upon almost all the important facets of pleadings. இதில் even if you remember 2-3 things of what I told you, it will be of great use to you. எனக்கு இப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுனால நானும் என்ன நானே ஃபைன் டியூன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது, என்ன நானே இன்னும் மேம்படுத்திக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். And I really appreciate all of you for sitting so patiently in a civil law till 7 o'clock. So, and you will all become good judges because you tolerated me for the last 1.5 hours. Thank you. Thank you, Judge. I feel honored to propose vote of thanks being the speaker, the Hon'ble Mr. Justice N. Anand Venkatesh. Really, we the advocates admire at your approach both in the court as well as in public places, Lordship. And there is no sorry words in your speech, be it may an ordinary conversation or passing orders in the court. That is, it is like this, no, this isn't wrong, this is like this. I have never seen that you have said that. Even now, till now, you have not used such a sorry words. And there is a 10% clarity in your words, Lordship. And we really admire that. Thank you, Judge. And even today, though your Lordship is not well, you have come forward for delivering the classes. We are grateful, Lordship. Thank you, Lordship, for them. And just today, we have commenced the coaching classes for civil judge aspirants. And I'm sure that the first day class itself has given confidence that many of the applicants present here will be selected as civil judge. Since our judge has enlightened and delivered an excellent coverage on pleadings and framing of issues. And thank you, judge. And not only that, at last, Lordship has given a very important, valuable point for our profession to be a disciplined and be an ethical. Thank you, judge. It has to be followed by everyone in our profession. We are so happy, Lordship, that the members have come forward themselves to express their thank you notes, Lordship. Thank you, Judge. And my special thanks to Mr. John for recording the program. Thank you, sir. And my sincere thanks to all the applicants present here. Thank you, one and all. Thank you.